ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஓகே சார். பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இப்போ நேற்று வந்து நாம் வந்து முதல் நாள் வகுப்பு மனநல சிறப்பை பத்தி பார்த்தோம், ஓகேங்களா? இன்னைக்கு இரண்டாம் நாள் அமர்வாக தொடங்கியிருக்கிறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கதல ஜீவமணி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லைடு எல்லாம் போட்டு ரொம்ப தெளிவா புரியறபடி எப்படி தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, அகம்னா என்ன, புறம்னா என்ன, எங்க நமது அறிவுக்கு வேலை இருக்கு, எங்க நம்ம அறிவுக்கு வேலை இல்லை, எப்படி நம்ம வந்து செயல்களை சுதந்திரமா விடுவது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்த வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்லைட் மூலியமா தெளிவா புரியுற மாதிரி உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருப்பார். எல்லாம் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்ட்டு நான் நம்புறேன், சரியா? இப்போ அதனை தொடர்ந்து நான் வந்து இன்னொரு கோணத்துல விஷயம் அதே தான், அதை இன்னொரு கோணத்துல நம்ம சொல்ல போறோம், சரியா? அது என்ன பார்ப்போம், ஓகேவா? அதாவது இப்ப யூஸ்வலா வந்து ஒரு பேலன்ஸான ஒரு மனநிலையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நாம அதுக்கு நான் அப்நார்மலா இருக்கிறோம், நீங்க உங்களை தவறாக எடுத்துக்க வேண்டாம், நான் சொல்றேன். சும்மா ஒரு நார்மலா நம்ம கொஞ்சம் ஓசிடி அது இதுன்னு மாத்திரை எடுத்துக்கிறதுனாவே கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி தான் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு சொல்றேன், இப்ப நார்மலா ஒரு பேலன்ஸ்டா இருக்கிறவங்க எப்படி, அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, மனம் என்பது நமக்கு கட்டுப்பட்ட ஒரு இயக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு சாதாரண புரிதலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு ஒன்றும் பெருசா தேவைப்படாது. ஏன்னா அவங்களுக்கு எளிமையான அந்த ஓ மனசுங்கிறது நமக்கு கட்டுப்பட்டது இல்லையாட்டிருக்குது, தாட்டுன்றது நேச்சுரலா வருது, தாமா வர்ற இயக்கம், திங்கிங்கிறது நாமளா அறிவை பயன்படுத்தி செய்யற இயக்கம் அப்படிங்கிறது தெளிவா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஈஸியா அதோடைய அந்த லெவல்லயே அது வந்து ஃப்ரீயா முடிஞ்சு போயிடுது. ஆனா இப்ப கொஞ்சம் நம்ம ஏதோ ஒரு விஷயம், ஒரு அறியாமை, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாததுனால மனம் வெளிப்படுத்துகிற எண்ணம் உணர்வுகளை நாம் எதிர்க்க தொடங்குகிறோம். அதனை தொடர்ந்து அப்படி வந்த எண்ண உணர்வுகளை நாம் சிந்திப்பதே வழியாக மறுபடியும் மீண்டும் மனதை எதிர்க்க தொடங்குறோம். பிறகு செயல்படுறது மூலியமா எதிர்க்க தொடங்கும். பிறகு குற்ற உணர்ச்சி அடையிறோம். நம்ம செயல் நல்ல செயலா இருந்தா பரவாயில்ல, சரியில்லாத செயலா இருக்கிறதுனால குற்ற உணர்ச்சி அடையிறோம். குற்ற உணர்ச்சி அடைஞ்ச பிறகு நம்மளே சரியில்லைங்கிற முடிவுக்கு வரும். ஆக இப்படி தொடர்ந்து எண்ண உணர்வு, சிந்தனை, செயல், குற்ற உணர்ச்சி, நம்மளையே நாம் சரியில்லை என்று எண்ணுவது ஆகிய இந்த ஐந்து அடிப்படையில் நாம் திரும்ப திரும்ப சுழன்று கொண்டே இருக்கின்றோம். இதிலிருந்து எப்படி விடுபட தெரியாமல் ஒன்றன் பின் ஒன்றாக எண்ண உணர்வு, சிந்தனை, பிறகு செயல், பிறகு குற்ற உணர்ச்சி, நம்மளே சரியில்லைன்னு நினைக்கிறது, மறுபடியும் அதே எண்ணம், மறுபடியும் அதே சிந்தனை, அதே செயல், இப்படி தொடர்ந்து விடுபட முடியாமல் ஒரு எண்ணத்தின் பின்னாலோ, ஒரு சிந்தனையின் பின்னாலோ, ஒரு செயலின் பின்னாலோ, ஒரு குற்ற உணர்ச்சியின் பின்னாலோ, நம்மை நாம் சரியில்லை என்று எண்ணுவதின் பின்னாலோ தொடர்ந்து சுழன்று கொண்டு இருப்பதுதான் நம் மனநலத்தை பாதிப்படைய செய்கிறது. நம்மோடு நாம் தொடர்ந்து முரண்படுகிறோம். அதுதான் ஒட்டுமொத்த பிரச்சனை. இப்ப நாம என்ன சொல்றோம், அந்த ஒட்டுமொத்தமான இயக்கத்துக்கே விடுதலை அளிக்க சொல்றதுதான் நாம சொல்ற மனசோட ஒட்டுமொத்த இயக்கமே நம்ம அறிவுக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படின்றத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டா நாம இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையில இருந்து நாம சால்வ் ஆயிடலாம். சரி, இப்ப நாம என்ன சொல்ல வரோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு செயல் முதல் முதல்ல வேண்டாத செயல்னு அறிவுக்கெல்லாம் தெரிஞ்சாலும் ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, நாம அதை என்னன்னு இப்ப பார்ப்போம். இப்ப நாம வந்து ஒரு 14-15 வயசுக்கு முன்ன நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைத்தனமா, ஒரு இன்னசென்ட்டா நாம இருப்போம். இன்னசென்ட்னா என்ன, குழந்தைத்தன்மைனா என்ன,
அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைத்தன்மை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மோடு நாம் ஒருபோதும் முரண்படாமல் இருப்பதுதான் குழந்தைத்தன்மை. நம்ம கூட நம்ம சண்டை போட்டதே கிடையாது குழந்தைத்தன்மை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட நீங்க ஒரு காலமும் சண்டை போட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை. மத்தவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எடுத்து அடிச்சிருக்கலாம், தூக்கி அடிச்சிருக்கலாம், என்ன கூட பண்ணிருக்கலாம். ஆனா அது எல்லாம் மத்தவங்களை வெளியில தான் இருக்குமோ தவிர உங்களோட நீங்க ஒருபோதும் உங்ககிட்ட சண்டை போட்டதா இருக்கவே இருக்காது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை ஒருபோதும் நீங்க குறை கண்டிருக்க மாட்டீங்க, நீங்க சரியில்லைன்னு நினைச்சிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரியான எந்த எண்ண உணர்வுகளுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது, இருந்திருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அதுதான் வந்து குழந்தைத்தனம், இன்னோசன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றது. அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம அழுதுருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம், வேதனை அடைஞ்சிருக்கலாம், என்ன கூட நடந்தாலும் அந்த சூழ்நிலை அழுவும், அடுத்த செகண்டே அதை மறந்துட்டு சிரிச்சிருக்கும். ஒரு வழி இருக்கும், தாங்க முடியாம கத்துவோம், உடனே அது சரியாட்டும் மறந்துடுவோம். எதையுமே பிடித்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்காது, எல்லாமே தோன்றி மறையிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா அப்படி இருக்கிற நாம் பள்ளிக்கூடம் போறோம், அறிவு வளர்ச்சி அடையும். அறிவு வளர்ச்சி இல்லாம வாழ முடியுமா? அறிவு வளர்ச்சி வாழ்றதுக்கு அவசியம், அறிவு வளர்ச்சி இல்லாம எப்படி வாழ முடியும்? சோ அறிவு வளர்ச்சி வேணும். பெற்றோர்கள் வந்து இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படி நடந்துக்க கூடாது, இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கணும், இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கணும், வெளியில இப்படி போகணும், இப்படி வரணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு போதிக்கப்படுகின்றன. சமுதாயத்து அத்தனை விஷயங்களும் இங்கு சேகரிக்கப்படுகிறது. அப்புறம்தான் என்ன பண்ணோம், கொஞ்சம் நம்மளும் வந்து ஒரு நமக்கான வேலைகளை நாமளே செய்து கொள்ளக்கூடிய தகுதிக்கு நம்ம வர்றோம். வந்த உடனே இந்த அறிவு கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கண்டிஷனுக்கு வருது. நம்ம வேலைகளை நம்ம செய்ய தொடங்கின உடனே என்ன நினைச்சுக்குது, அறிவு நம்ம இண்டிவிஜுவலாவே வந்து பவர்ஃபுல் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம அறிவு எண்ணிக்கொள்கிறது. அதனால என்ன சொல்றது, மனதோட ஒட்டுமொத்த இயக்கத்தையுமே இந்த அறிவு விரும்பினார்படி கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம அறிவு தப்பு கணக்கிடுறது, கணக்கு போட்டுக்கிட்டு மனச இந்த அறிவின் கட்டுப்பாட்டுல தனக்கு விரும்பினபடி மனதை டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அறிவு ஒரு தப்பு கணக்கு. இதுதான் நண்பர்களே ஒட்டு மொத்த ஆணி வேறான பிரச்சனை, மனநிலை பாதிப்புக்கு. இந்த அறிவோட இயலாமையை அறிவு புரிஞ்சுக்கணும். மாறாக என்ன பண்ணுது, மனசையே கட்டுப்படுத்திடலாம், தான் விரும்பினபடி டிசைன் பண்ணிக்கலாம்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுருது. அதுக்கு என்ன பண்ணுது, உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம். சந்திக்கும் போது மனசு வந்து என்ன பண்ணும், வேண்டுங்கிற உணர்வு, அது என்ன உணர்வு வெளிப்படுத்து, வெளிப்பட்ட வட்டிதான் தெரியும். வெளிப்பட்ட உணர்வு நம்ம அறிவுக்கு பிடிக்கல. உடனே அறிவு என்ன பண்ணுது, மனச நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும், இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வெளிப்படுத்த கூடாது, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அறிவு டிமாண்ட் பண்ணது மனச. சண்டை போடுது. சண்டை போட போட என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப மனசு அறிவு வந்து மனசை எதிர்க்க தொடங்கு. எதிர்க்க எதிர்க்க இப்போ ஒரு விஷயம் வேண்டாம் வேண்டாம்னா உள்ளுக்குள்ள என்ன வரும், தொடர்ந்து திரும்ப அதுவே தானே வரும். அதே போல மனம் தொடர்ந்து எகேன்ஸ்டிங்கான உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதனால வந்து அறிவு வந்து ஒரு இறுக்கம் அடைஞ்சு போயிடுது, அதனால தாங்கிக்க முடியல. அதனால என்ன பண்ணுது, மனசுக்குள்ள சண்டை போறதுனால அதுக்கு ஒண்ணு தீர்வு அடையல. உடனே என்ன பண்ணுது, ஏன்னா அறிவு வந்து புறத்தில் செயல்படுவதில் நமக்கு தேவையான வேலை செய்துக்கிறதுல வந்து அறிவு தானே கிங், அறிவு தான் கிங். நமக்கு என்ன வேணுங்கமோ அதை செயல் செய்துக்கிறது அறிவு தானே. அந்த அடிப்படையில அறிவு செயல்படுது. வெளியில ஏதோ ஒரு செயல் செய்து கொண்டு தன்னை வந்து தளர்வு பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு முயற்சியை எடுக்கிறது, ஒரு முனைப்போட செயல்படுகிறது. அப்படி நாம முதல் முறையாக நமக்கு மனதில் இருக்கும் அக இறுக்கத்தை தளர்வு செய்து கொள்வதற்கு புறத்தில் வழியாக நாம் ஒரு முயற்சியை நாடுகிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கலா ஒரு மாற்றத்தை நாம அறிவு எதிர்பார்க்குது. அந்த உடல் ரீதியான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திக்கும் போதுதான் ஒரு தற்காலிக தளர்வு நிலையை அறிவு பெறுகிறது. பெற்ற உடனே அறிவுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஆகிடுது.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டு சிகரெட் ஸ்மோக் பண்றவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அறிவு வந்து தன்னுடைய அதாவது மன இருக்கம் அறிவுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு சூழ்நிலையில மன இருக்கம் நமக்கு ஏற்படுது, நமக்கு ஏற்பட்ட மன இருக்கம் நம்ம அறிவுக்கு பிடிக்கல, என்ன பண்ணுது இதை சரி பண்ணி ஆகிறதுக்கு வெளியில தான் ட்ரை பண்ணும். ரெண்டு வகைகளில் மன தளர்வை நாடுகிறது அறிவு. ஒன்று கெமிக்கல் ரியாக்ஷனை உடல்ல தூண்டி வெளியில செயல்களை மூலமா நாடி இன்பத்தை நாடுவது, தற்காலிகமா இன்பத்தை நாடணும்னு ஒரு தளர்வு நிலையை ஏற்படுத்திக் கொள்வது. இன்னொன்னு துன்பத்தை நாடிக்கிறது, துன்பத்தை நாடி இன்பத்தை நாடுறது, துன்பத்தின் வழியா இன்பம் அடைகிறது, நம்மளே நாமளே செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிறது, நம்மளை நாமளே வருத்திக் கொள்வது, நமக்கே நம்ம ஒரு செயல்களை கற்பித்துக் கொள்றது, இந்த செயல் செய்தா எனக்கு திருப்தியா இருக்குதுன்னு நம்மளாவே முடிவு பண்ணிக்கிறது அறிவு. அந்த செயலுக்கும் நம்ம ரிலாக்ஸேஷனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சா கூட அந்த செயல் செஞ்சா தான் ரிலாக்ஸேஷன் ஆகும் நம்ம அறிவு முடிவு பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையில துன்பத்தை உருவாக்கி கொண்டு அறிவு சுகம் காணுகிறது, இன்பம் காணுகிறது. இப்ப நான் சொன்னது நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் சந்திக்கும் போது நம்ம மன இறுக்கம் அடைகிறது. ஒரு சூழ்நிலையை ஒரு கஷ்டமான சூழ்நிலையை பார்த்தா நமக்கு ஒரு மன இறுக்கம் வருதுன்னு வச்சுக்கணும். இந்த மன இறுக்கத்தை அறிவால ஏத்துக்க முடியல, அதுக்கு இரண்டு வகைகளில் தளர்வு செய்வதற்கு முயற்சி செய்கிறது. ஒன்று இன்பத்தை நாடி வெளியில ஒரு செயல் மூலியமாக இன்பத்தை நாடி தளர்வு செய்து கொண்டு தற்காலிகமாக தளர்வு செய்துகிறது ஒண்ணு. இன்னொன்னு தன்னைத்தானே துன்பப்படுத்தி கொண்டு செல்ஃப் டார்ச்சராக சுயமாக பண்ணி கொண்டு ஏதோ ஒரு செயலை உருவாக்கி கொண்டு துன்பம்னு தெரிஞ்சாலும் சரி அந்த செயல் மூலியமா ஒரு மன இன்பத்தை காண்றது. இப்படி இரண்டு வகைகளில் ஒண்ணு வந்து இன்பத்தை நாடுற போக்கு வழியா தளர்வு பண்ணிக்கிறது, இன்னொன்னு துன்பத்தை நாடுறங்கிற போக்குலயே இன்பத்தை நாடுற ஒரு செயல். ஆக இரண்டு வகைகளில் செயல்பட்டு அந்த செயலை தொடர்ந்து அறிவு தக்க வைக்குது. ஏன் அந்த தற்காலிகமான மன தளர்வை நமது அறிவு விரும்புகிறது. ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கத்திலிருந்து தளர்வு நிலையை வந்து நம்ம அறிவுக்கு பிடிக்குது, அதுக்காக திரும்ப திரும்ப அந்த செயலை நாடுகிறது. அது எப்படி என்னென்ன செயல், இன்பத்தை நாடுறதுனா என்ன, துன்பத்தை நாடுறதுனா என்ன, இன்பத்தை நாடுவது அப்படின்னு சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து சில பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் என்ன இப்ப சொல்லுவாங்க, நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, காத்துல இருந்து ஒரே டென்ஷன் அப்பா போய் ஒரு தம்மு போட்டு வந்தாதான் மைண்டே ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சிகரெட் ஸ்மோக்கிங் காரன் கேட்டு போறீங்க, ஒரே டென்ஷன் ஒரு தம்மு போட்டா தான் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காத்தல இருந்து கடுமையான வேலைப்பா, நைட்டு ஒரு ரெண்டு மூணு லார்ஜாவது போட்டு நிம்மதியா கொடுத்தா தான் தூக்கம் ஜம்முன்னு வரும் அப்படின்னு சொல்றது ஒரு கேட்டகரி. இது போக நாம வந்து இந்த அடல்ட் கொஞ்சம் நல்ல வயசா வந்துடுறதுனால நமக்கு வந்து இந்த பால் உணர்வு தேவை வந்து இயற்கையா அந்த வயசுக்கு உண்டான அளவுக்கு அது வந்து செக்ரிஷன் ஆக தொடங்கி அது வந்து ஒரு உந்து வேகமாக நமக்கு செயல்படுது. உடனே என்ன பண்றோம், நம்ம மன இறுக்கத்தை போக்கக்குள்ள இந்த உடலை வந்து உடல்ல ஏற்படுகிற இந்த மாஸ்டர்பேஷன் சொல்றோம் இல்லையா, சுய இன்பம் காணுதல், அந்த வகையில ஒரு கிளர்ச்சி அனுபவத்தை நாங்க விரும்புறோம். இப்படி மூன்று வகையில நம்ம இன்பத்தை நாடு, அதாவது இதுக்குன்னு நம்ம வந்து மாஸ்டர்பேஷனே தப்புன்னு சொல்லல, மாஸ்டர்பேஷனுக்கு நம்ம ஒரு கிரியேட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒருத்தன் வந்து பான் சைட் பாக்குறோம் இல்ல ஏதோ ஒரு நடந்த நிகழ்வை நினைச்சுக்கிறோம், அவங்கள இப்படி நினைச்சிட்டுமே இவங்களும் அதாவது செயல் முடிஞ்ச பாருங்க ஏற்படுத்த குற்ற உணர்ச்சி தான் அதை விட பெரிய கொடுமையா இருக்கு. இப்படி இன்பத்தை மூன்று வகைகளில் நாம் நாடுகிறோம்னு சொல்லுவோம், சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் இந்த செக்ஸுவல் அதாவது மாஸ்டர்பேஷன் சொல்ல அதை பத்திய நமக்கு ஏற்படுகிற கில்ட் ஃபீலிங்கை பத்தி நான் சொல்லுவேன்.
இப்படி செய்துக்கிறது வந்து இன்பத்தை நாடுற போக்கு. இன்னொன்னு வந்து துன்பத்தை நாடுகிற போக்கு. இதே இருக்கத்தை தளர்வி துளி தளர்வை உருவாக்கிக்கிறதுக்கு துன்பத்தை நாடுகிற போக்கு. அதன் மூலியமா அறிவு வந்து கொஞ்சோண்டு இன்பத்தை ருசிக்குது. நம்மளை நாமளே வந்து அது எப்படி இன்னும் சொல்லணும்னா, ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாய்க்கு ரொம்ப காஞ்சி போன ஒரு எலும்பு துண்டை போடுறாய்க்கு, அந்த நாயே பல்லுல கடவாப்புல வச்சு கட்டி கட்டி கட்டிக்குது, வாயெல்லாம் இந்த ஓரத்துலாம் கிழிஞ்சு ரத்தம் வருது, தன் ரத்தத்தை சுவைக்குது நாய். ஆனா என்ன நினைச்சுக்குது, இந்த எலும்பிலிருந்து எனக்கு எவ்வளவு சுவை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி தவறாக எண்ணிக்கொள்ளுது. ஆனா வந்து தன்னுடைய ரத்தத்தை சுவைத்துக் கொண்டு எலும்பிலிருந்து ரத்த சுவை கிடைப்பதாக எண்ணிக்கொண்டு தன்னை வருத்திக் கொள்வது. அந்த மாதிரிதான் நம்ம எத்தனையோ செயல் பண்ணிக்கிறோம் பாருங்க. இது நமக்கு தெரியாம தான் செய்யறோம். நாம வந்து அந்த செயல்ல நிறைவு கிடைக்கிறதா, ஏன்னா நமக்கு தெரியல, அறியாமையினால் ஏற்படுற விஷயம்தான். அப்படி வந்து நம்மளை நாமளே செல்ஃப் டார்ச்சர் பண்ணிட்டு சுகம் காணுவது இன்னொரு வகையான அறிவின் அணுகுமுறை. அததான் துன்பப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்வது. இப்ப பொதுவா நீங்க வந்து இந்த இப்ப இருக்கிற இந்த ஓசிடி மென்டல் டிப்ரெஷன் இவங்கள்லாம் விட்டுருவோம். பர்த்திலேயே ஒருத்தர் வந்து மைண்ட் மென்டல் டிசார்டரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மொத்தமே வந்து ஒரு நாலஞ்சு ஆக்ஷன் தான் திரும்ப திரும்ப இருக்கும். நான் ஒரு மூணு பேரை பார்த்திருக்கேன். அவருக்கு வச்சு பாரு அப்படின்னு பாரு, எதுக்கு எடுத்தாலும் அவருக்கு வந்து மொத்தமே அந்த ஒரு மூணு நாலு ஆக்ஷன் தான். அவரு திரும்ப திரும்ப அந்த ஆக்ஷன்ல இருந்து அவர் வந்து விடுபட்டதே கிடையாது. கொஞ்ச நேரம் இருப்பாரு, மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டா அந்த செயலையே செய்துக்கிட்டே இருப்பார். அதாவது ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள, குறுகிய செயல் வட்டத்துக்குள்ள லாக் ஆயிடும். இப்படித்தான் இருப்பாங்க. இது வந்து பர்த்திலேயே உருவாகும். நம்ம அப்படி கிடையாது, இடையில நமக்கு ஏற்பட்டிருக்குது. நாம் வந்து நார்மலா எல்லா வேலையெல்லாம் நல்லா செய்யறோம். ஒரு சில வேலைகள்ல மட்டும் இப்படி சிக்கி தவிக்கிறோம், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. இது எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நல்லா வேலையும் நல்லா செய்யறோம். ஒருத்தர் வந்து கை கழுவுறதுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி கை கழுவுவோம்? சாப்பிட்டா கை கழுவோம், எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தா கை அலம்புவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு தடவை கை கழுவுறது, சாப்பிட்ட பிறகு ஒரு ஏழு எட்டு தடவை கை கழுவுறது, இடையில ஒரு ஆறு ஏழு தடவை கழுவுறது, ஒரு நாளைக்கெல்லாம் சேர்த்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நூத்தி இருபது தடவை சோப்பு போட்டு நல்லா இவ்வளோ தூரத்துக்கு கையை வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறது. இப்ப நான் கேட்கறது, இவருக்கு பிரச்சனை கையிலையா மனசுலயா? இங்க பிரச்சனை இந்த இருக்கத்தை இந்த அறிவால தாங்கிக்க முடியல, அதனால வெளியில கையில சோப்பை போட்டு திரும்ப திரும்ப திருப்தி இல்லாம இங்க ஒண்ணும் பண்ண முடியும்னு அதுக்கு தெரியல. சோ இது இப்படி ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்புறம் வந்து ஒரு வீட்டை பூட்டோம்னா பூட்டிட்டவா இல்லையா சந்தேகம், ஒரு திருப்தி இன்மையினால பல முறை. இப்ப நல்லா நீங்க லாக் பண்ணிட்டீங்கிறது ஒரு தடவை கான்சியஸா பொறுமையா இருந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிடும். இங்க அதுக்குள்ள ஆக்சிலேஷன்ல இருக்கிறதுனால திரும்ப திரும்ப வெளியே வந்துட்டு மறுபடியும் செக் பண்ணி பாக்குறது, அதாவது அந்த பூட்டை பூட்டுறதுல மனம் திருப்தி அடையாமல் இருப்பது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி சாமி கும்பிடுறது, எப்படியாவது என்னை காப்பாத்து, எப்படியாவது என்ன சரி பண்ணு, எப்படியாச்சும் என்ன நல்லா வச்சிரு. பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி இப்படி சாமி இப்படி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, எங்க வழியில பார்த்தா, எங்க பார்த்தா, எப்படி பார்த்தா இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. வண்டி விட்டுட்டு கூட ஒத்த கையில ஹேண்டில் பார் பிடிச்சுக்கிட்டு இப்படி இப்படிங்கிறது, கார்ல போகும்போது விட்டுட்டு இப்படிங்கிறது,
வெளியிலேயே டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு வெளியில டிராபிக் எல்லாம் மறந்து அதெல்லாம் மீறி கூட பிடிக்கிறது. அப்படி ஒரு அடிக்ஷன் உள்ள வெளியில நம்ம நிதர்சனமா நிறைய பிரச்சனை எதிர்கொள்ளிட்டு இருக்கும்போது அதையெல்லாம் தாண்டி இப்படின்னு அந்த அந்த அளவுக்கு அந்த அறிவு வந்து உள்ள ஆளுமை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சாமியவே திட்டுறது, பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல சாமி மேல காரி காரி உமிழ்றது, பிறகு சாமி மேலேயே யூரின் போற மாதிரி நினைச்சுக்கிறது, இப்படி அப்புறம் கில்ட் ஆகிறது. இப்படி திரும்ப திரும்ப நம்மளே நாமளே செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சதா எச்சில் துப்பிக்கிட்டே இருப்பாங்க. எச்சில் எத்தனை தடவை துப்புறது? சளி வந்தா துப்பலாம், ஒரு நாளைக்கு 1000 தடவை துப்புறது எச்சில் அது எப்படி சளியா இருக்க முடியுமா? இப்படி அதாவது இங்க உள்ளுக்குள்ள இங்க இருக்கிற அந்த இது வந்து திருப்தி இல்லாம வெளியில எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு, திருப்தி இன்மையாவே இருக்கிறது. பாத்ரூம்ல போனீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கிறது, குளிக்க போனா ரொம்ப நேரம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரம் குளிக்கிறத பத்தி தப்பு இல்லை, ரொம்ப நேரம் இருக்கிறது. எப்பயுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது, ஒரு அமைதி இன்மையா இருக்கிறது, முகம் இறுகி போய் ட்ரையா இருக்கிறது, மன இறுக்கத்தோட இருக்கிறது, ஒரு சிரிக்காம இருக்கிறது, பான் சைட்ட தொலைவி பார்த்துக்கிட்டு கிடக்கிறது. அதான் இதெல்லாம் தப்புங்கிறத விட திரும்ப திரும்ப அதுல இருந்து வெளியே வர முடியாம அதுலேயே மூழ்கி போய் இருத்தர், மனப்பதட்டத்தோட இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிவியில நடக்கிற நிகழ்ச்சிக்கு இவங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தனக்குத்தானே நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது. இப்படி நான் சொன்னது மீதி சொல்லாதது இன்னும் நிறைய இருக்கு. அது அவங்கவுங்களுக்கு இன்னும் ஏகப்பட்டது வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் லேப்டாப்பை பல தடவை திறந்து மூடணும், கிளாக்கை ஒரு பக்கம் திருப்பி வைக்கணும். இதை செஞ்சாதான் அவங்க குழந்தை நல்லா இருக்கும், அவங்க ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் வரும் அப்படின்னு மனம் அறிவு வந்து ஒரு கற்பிதத்தை வைத்துக் கொள்ளுது. சட்டை ஹேங்கர்ல மாட்டுறது கூட 5 ஹேங்கர் இருந்து இந்த கடைசி ஹேங்கர்ல மாட்டினாதான் எந்த தொந்தரவும் வராதுன்னு நினைக்கிறது. நம்பர் 6 தமக்கு எல்லா வகையான பிணைப்பையும் ஏற்படுத்தி கொண்டு 6 நம்ம வாழ்க்கையில நமக்கு தீங்கிழப்பதற்காக வந்த எண் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொள்றது. இப்படி இது போக இந்த கம்ப்யூட்டர்ல விவரங்கள் தகவல் சேகரிக்கிறங்கிற பேர்ல இப்ப உங்கள கூட உங்களுக்கு நிறைய இந்த பிரச்சனை இருக்கும். சிலருக்கு அடிக்கடி யூரின் சத்தை குறுக்க போயிட்டு இருப்பாங்க, குடியிருப்புக்குள்ள பல மணியில. இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் ஏதோ ஒன்னு கன்சல்ட் பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே நாம சிஸ்டத்துல போய் உட்காந்து தட்டி பாத்துறது, அது வந்து டாக்டர்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனா இருக்கும். இது இதுவா இருக்கும், இதுக்கு பின்னாடி இதுவாகலாம் அப்படின்னு நம்ம எதோ போட்டிருப்போம். நாம என்ன பண்ணுவோம், நமக்கு இருக்கிறது 10% இருந்ததை மீதி 90% தகவலை இங்க மண்டையில சேர்த்திக்குவோம். அடுத்து நடக்கிற நிகழ்வுகள் அத்தனையோடய நம்மளை வந்து இணைச்சி பார்ப்போம். ஆமா, அவன் சொன்னால கரெக்டா தான் வருது, நம்மளே அது நம்மளை வந்து அக்ரி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்லாம இருந்ததை பூரா இன்வைட் பண்ணி உள்ள கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இது வந்து கூகுள் சர்ச். ஒரு மருந்து பத்தி எடுத்தாலும் சரி, ஒரு மாத்திரையை பத்தி எடுத்தாலும் சரி, நம்முடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகபட்சமான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதே மிகப்பெரிய வியாதி, தேவையே இல்லை. நீங்க நல்லா இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியணுமோ தவிர கூகுள் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. பல ஐடி பீப்புள்ஸ் இன்னைக்கு என்னன்னா, கூகுள் சொன்னா தான் நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறான். அவனுக்கு தெரியாதா நமக்கு நம்ம நல்லா இருக்கிறோங்கிறது? தெரியாதா இவன் ஆரோக்கியமா ஃபிட்டா இருக்கிறாங்கிறதையே கூகுள் சொல்லணும்னு சொல்றான். இப்படி ஏகப்பட்ட பேர் மாட்டி முழிச்சு தடுமாறுறாங்க. என்னத்துக்கு ஐடி பீப்புள்லாம் இப்படின்னு இல்ல, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்படி துன்பத்தை ஏற்படுத்தி இப்படி நான் சொன்னது போக இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் சிலர்லாம் வந்து தலையை போய் முட்டிக்கிறாங்க, செவத்த டங்கு டங்கு டங்குன்னு கொஞ்ச நேரம் முட்டிக்கிட்டா தான் ஃப்ரீயாக வரும். வீட்டுக்காரங்க கூட சண்டை, என்ன பண்ணாலும் அந்த அம்மாவை எடுத்து சண்டை போடுறதுக்கு முடியல, வேற வழி இல்லை. தண்ணி தாக்கிக்கிறது, தண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிறது, செவத்துல போய் டம் டம்னு முட்டிக்கிறாங்க.
இப்படி பண்ணிக்கிறாங்க. இப்படி நிறைய இருக்கு. இன்னும் வந்து இன்னும் சிலர் வந்து இந்த செக்ஸுவலா சில டார்ச்சர்ஸ் எல்லாம் தன்னை தானே பண்ணிக்கிறதுலாம் இன்னும் ஏகப்பட்ட டார்ச்சர். இதுக்கு என்ன, இதுக்கு வந்து அன்லிமிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அறிவு எடுத்துக்கிற வடிவங்கள்லாம் நம்ம நமக்கு சேகரிச்ச கேதர் பண்ண நியூஸை நான் சொல்றேன். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஒட்டு மொத்தத்துக்கு தீர்வு என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து மனசுக்கு கொடுக்கற சுதந்திரம் தான் தீர்வுன்னு நாம சொல்றோம். ஆனா இந்த செல்ஃப் டார்ச் பண்ணிக்கிறதுல இருந்து டார்ச்சர் பண்றதுல இருந்து விடுதலை பண்ணிக்கிட்டா மட்டும்தான், சுதந்திரம் அடைத்தீர்களால் மட்டும்தான் உங்களால இந்த விஷயத்துக்கு விடுதலையே அளிக்க முடியும். இல்லைன்னா அளிக்கவே முடியாது. இப்போ வந்து ஒரு நேத்தே நான் உங்களுக்கு வந்து ஒரு டார்ச் லைட் இது சொன்னேன். நம்மளுடைய அக இயக்கத்துக்கும் வெளியில இருக்கிற புற செயல்பாட்டுக்கும் ஒரே சக்தி தான் இருக்குது. நான் சரியில்லையா, எனது செயல் சரியில்லையா அப்படின்னு பார்த்தா, சமுதாயத்தில் சரியில்லை என்று நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு சில செயல்கள் இருக்குது. நம்ம செயலை நம்மளாலேயே வெளியே சொல்லிக்க முடியாம ஒரு சில செயல்கள் இருக்கு. எஸ், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. இப்போ இந்த செயல்களை நம்ம அறிவுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சாலும் அதையும் தாண்டி கட்டுப்படுத்த முடியாம தான் அது வேகமா செயல்படும். இந்த மாதிரியான செயல்களுக்கு டோட்டலா நம்ம என்ன சொல்றோம், உனக்கு நடக்கிற தாட்டு, திங்கிங்கு, ஆக்ஷனு, கில்ட்டு, நீயே சரியில்லைன்னு நினைக்கிற இந்த ஒட்டு மொத்தத்தையுமே ஒரு எண்ணமாக எடுத்துக்கொள். இப்ப நீங்க அந்த நான் சொன்ன தாட், திங்கிங், ஆக்ஷன், குற்ற உணர்ச்சி, நானே சரியில்லை, இந்த ஐந்துலயே கூட நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, தாட்டுன்றது வெறும் மனசுலயா யோசிக்கிறது, திங்கிங்கிறது மனசுலயா யோசிக்கிறது, செயல்ங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சோண்டு வெளி உலகத்தோட தொடர்பு. அதுலயும் வந்து இன்பத்தை நாடுற போக்குல தான் வெளியில தெரியும், துன்பத்தை நாடிக்கிறதுல நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்குவீங்க. ஒருவேளை அதை கொஞ்சம் வெளியில தெரிஞ்சா கூட தெரியலாம். மூணு, அதுக்கப்புறம் நம்மளே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயல் சரியில்லை அதனால நான் சரியில்லை, குற்ற உணர்ச்சி அடையிறது, இதனால நானே சரியில்லைன்னு முடிவு பண்ணிக்கிறது. இப்படி இந்த குற்ற உணர்ச்சிங்கிறதும் மனசுலதான் பாதிப்பு ஏற்படுத்துது, அதனை தொடர்ந்து வர்ற நானே சரியில்லைங்கிறதும் மனசுலதான். இந்த அஞ்சு விஷயத்துல நாலு விஷயம் டைரக்டா மனசுல இருக்கு, மன பாதிப்புல தான் இருக்கு. இந்த செயல்ங்கிற ஒரு சும்மா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நிகழ்றதை தவிர மீதி இருக்கிற எல்லாமே மனசை தான் பாதிக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இப்ப உதாரணத்துக்கு பாக்கலாம், இந்த அஞ்சுன்னு வச்சுக்கோங்க, தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட், நானே சரியில்லை. இதுக்கு அஞ்சுக்கும் இப்ப மேஜர் ரோல் போனவனுக்கு 20-20% கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு 80% மனசு ஆக்குப்பை, 20% தான் ஒரு செயலுக்கு. மேஜர் ரோல் எதுங்க, நீங்க இங்க நீங்க ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 20%ங்கிறது தன்னால சரியா போயிடும். நாம என்ன பண்றோம், 20% புடிச்சுக்கிட்டு 80% சரி பண்றதுக்கு நாம முயற்சி பண்றோம். இதுதான் பிரச்சனையே, புரியுதுங்களா? அதனால இப்ப நாம வந்து இந்த மாதிரி நமக்கு ஏற்படுற பழக்கங்களுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறது தான் நாம இப்ப பார்க்க போற விஷயம். நம்மள நாம வந்து இன்பத்தின் வழியா ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிறோம், இன்னொன்னு துன்பத்தின் வழியா அறிவு டார்ச்சர் பண்ணி சுகம் காணுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து இப்ப வந்து ஒரு பேட் ஹேபிட் ஒரு 2-3 பத்தி நாம சிந்தனை பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தீய பழக்கம் பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, புதைச்சேற்று மண்ணில் சிக்கிய அனுபவம் அப்படிம்பாங்க. புதைச்சேற்று மண்ணா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, சேத்து குழி. புதைச்சேற்று மண்ணா கீழே வந்து அப்படி குழம்பா சேரு, நமக்கு வந்து காலில் ஒரு பிடிமானம் கிடைக்காது. நாம எடறி போய் அந்த சேத்துல உளுந்துட்டோம்னா நீங்க காலை இப்படி ஆட்டினீங்கன்னா என்ன ஆகுனா, இருக்கிற நிலையில இருந்து இன்னும் மோசமா கீழே இறக்கிறீங்க. புரியுதுங்களா? நான் சரியில்லை, எனது செயல் சரியில்லை, எனது குற்ற உணர்ச்சி சரியில்லை, எனது எண்ணம் சரியில்லை, எனது சிந்தனை சரியில்லை, இப்படின்னு என்ன நானே திரும்ப திரும்ப மனசுக்குள்ள டார்ச்சர் பண்ணிக்கிறதும், புதைக்குழியில காலை விட்டு தட தட தடன்னு ஆட்டுறதும் ஒண்ணு.
புதைக்குள்ள வச்சு கால ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆவீங்க? இருக்கிற நிலையிலிருந்து ஆழமா முழுகி 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 உள்ள போயிருவீங்க. புரியுதா? ஆற்றத நிப்பாட்டினா இருக்கிற நிலையிலேயே இருப்போம். வெளியே ஏதோ ஒரு ஒரு மரத்தின் வேறோ இல்லை யாரோ ஒருத்தர் ஹெல்ப் கொடுத்த கூட நம்ம என்ன பண்ணலாம், இருக்கிற நிலையிலிருந்து முதல்ல முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா மேலே வெளியே வந்துடலாம். அந்த வெளியில கொடுக்கிற உதவி தான் சுதந்திரம் அளித்தல். புதைச்சேற்றுல சிக்கி உனக்கு வந்து கால ஆட்டுப்பான்னு சொல்லக்கூடாது, கையில எதையோ ஒண்ணு பிடிச்சி உந்தி மேலவான்னு சொல்லணும். அந்த மாதிரி நம்ம ஒட்டு மொத்தமாக மனம் வெளிப்படுத்துகிற அத்தனை விஷயத்துக்கு நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீடம் கொடுக்குறோம். அதுதான் நம்ம கொடுக்குற சப்போர்ட். அவங்கள கையை பிடிச்சி இழுக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் நம்ம செய்யற வேலை. இந்த இன்னும் கூட ஒரு கதையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாலி ஸ்டோரின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாலிங்கிறவர் என்னன்னு கேட்டீங்கன்னா ராமாயணத்தில் வருகிற கதாபாத்திரம். அவருடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன்கிட்ட தன்னை கொல்றதுக்கு யாருக்குமே தன்னை யாராலையும் கொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு வரம் கொடுங்க, அப்படி தர முடியாதுப்பா, உச்சபட்சமா என்ன வரேன் கீழே அதை தரேன்னு சொல்றாரு கடவுள். அவர் என்ன கேட்கிறாரு, என்னை நேராக எதிர்த்துருந்து யார் சண்டை போட்டாலும் அவங்களுடைய எனர்ஜி எனக்கு 50% வந்துடணும் அப்படிங்கிறார். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் வாலி, நீங்க என்னை எதிர்த்து சண்டைக்கு வர்றோம்னு வச்சுங்க, நானும் 100% வாலியாகிய நான் 100% சக்தி உடையவன், என்னை எதிர்த்து சண்டை போட்டு வர்ற நீங்களும் 100% சக்தி உடையவன். வாலியாகிய என்னை எதிர்த்து நீங்க சண்டைக்கு வந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற 100%ல இருந்து 50% எனக்கு ஆட் ஆகிடும். நான் வந்து 150% சக்தி மிக்கவன் ஆகிவிடுவேன், நீங்க வந்து 50% ஆகிடுவீங்க. ஒரு காலமும் உங்களால் என்னை ஜெயிக்கவே முடியாது. இதுதான் வாலியோட வரம். இப்ப நமக்கு இருக்கிற இன்பத்தன்னார போக்கா இருந்தாலும் சரி, நம்மை நாம் செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிற ஒரு வழியாக இருந்தாலும் சரி, நாம என்ன பண்றோம், இந்த செயல் சரியில்லை, இதுல இருந்து நாம மீளணும், குற்ற உணர்ச்சி கொள்றோம். இதனால என்ன பண்றோம், எதை எதுக்குறோம், வாலியை நம்மால் நேருக்கு நேராக எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? வாலிங்கிறவர் தான் செயல், தீய பழக்கம் செயல், நம்மளுடைய செல்ஃப் டார்ச்சரான செயல். நான் சொன்னோம்ல இந்த கைக்குறது, இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம் மனம் சுகம் காணுகிற இன்பத்தின் வழியோ துன்பத்தின் வழியோ ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிற ஒரு வழிமுறை. வாலியை ஒருபோதும் நம்மளால நேருக்கு நேர் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியுமா? அதை போல நம்முடைய தீய செயல்களை நாம் அகற்றிவிட வேண்டும் என்று அறிவை கொண்டு நாம் முயற்சி பண்ணி ஈடுபடுவது போது ஒரு காலமும் வெற்றி கொள்ளவே முடியாது. நாம கொஞ்சம் அறிவாளி தானே, அவர் என்ன எதிர்த்து நேராக சண்டைக்கு வந்தாரு, வாலியை எதிர்த்து வரலையே. ஏன்னா மதிநுட்பம் அவருக்கு தெரியுது. அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா, வெளியில சக்சஸ்ஃபுல்லா வேலை செஞ்சுக்கணும், மனசுக்குள்ள சண்டை போடக்கூடாது. இப்ப நம்ம சொன்னேன் மொத்தம் 5 இதுல 80% மனசுதான். அந்த மாதிரி அதை எப்படி அடிக்கலாங்கிறத இப்ப நம்ம அடுத்தது எடுத்துக்க போற அணுகுமுறை. என்ன பண்றாரு, வாலியை மறைந்து நின்று வதம் செய்கிறார். ராமர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாரோ அதே சேம் டெக்னிக் தான் நாம இப்ப யூஸ் பண்றோம். மறைந்து நின்று தாக்குதல், நேரடியா போனா என்ன ஆகும், ராமபிரானின் சக்தி வாலிக்கு 50% போயிடும், ராமர் தோத்து போயிடுறார், வேற ஒண்ணும் இல்லை. சோ மறைந்து நின்று வதம் செய்கிறார். அது மாதிரி நம்ம தீய பழக்கத்தை நாம் நேரடியாக அறிவுபூர்வமாக எதிர்த்து சண்டையிட்டு ஜெயித்து விடலாம் என்பது முட்டாள்தனம். அந்த தீய பழக்கத்துக்கு சுதந்திரம் அளிப்பது ஒன்றுதான் அதை சரியாக எதிர்கொள்வதற்கான வழிமுறை. நான் சொன்ன தாட் லெவல்ல, திங்கிங் லெவல்ல, ஆக்ஷன் லெவல்ல, குற்ற உணர்ச்சி லெவல்ல, நம்மளே சரியில்லைன்னு நினைக்கிற இப்படி எந்த லெவல்ல இருந்தாலும் அதுக்கு நீங்க ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்க அறிவுக்கு தெரிஞ்சே நடந்தாலும் அதுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, போதும், ஃப்ரீ ஆயிடும் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ இந்த பேட் ஹேபிட்டும் சரி, நம்மள நாமளே டார்ச்சர் பண்ணிக்கிற விஷயங்களும் சரி, இதுக்கெல்லாம் மெயினா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னல
தாட்டு திங்கிங்கு ஆக்ஷனு கில்ட்டு நான் சரியில்லை. இது வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி தொடர்ந்து திரும்ப 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 நான் சரியில்லைன்னு மறுபடியும் தாட்டு, மறுபடியும் திங்கிங், மறுபடியும் ஆக்ஷன், மறுபடியும் குற்றம் உணர்ச்சி, நான் சரியில்லை, மறுபடியும் தாட்டு. இந்த தொடர் செக்கு மாடு சுத்துற மாதிரி திரும்ப திரும்ப இதுலயே நம்ம சுத்துறோம். இந்த சுற்று வட்டத்தை நாம் உடைக்காத வரை நமக்கு வந்து ரிசல்ட் வர போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறோம், அதைத்தானே ஓசிடின்னு சொல்றோம். என்ன சுழற்சி நோய்னா என்ன? ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்யறது, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் மனசுலயே சிக்கிக்கிட்டு இருக்கிறது. ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப நாடிக்கிட்டு இருக்கிறது, இதைத்தானே என்ன சுழற்சி நோய்னு சொல்லணும். செக்கு மாடு சுத்துறதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? ஒரு வித்தியாசம் ரெண்டு ஒண்ணுதான். இப்போ இதுல மனோ ரீதியான ஒட்டுமொத்த விஷயங்களுக்குமே ஃப்ரீடம் அளிச்சிருக்கோம். நாம வந்து சேர்த்தி செயலுக்குமே ஃப்ரீடம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது தான் இந்த ஒட்டு மொத்தமான செயலுக்கு ஆதாரமாக இருந்து இந்த நம்மளுடைய இன்பத்தை நாடுற போக்கும் சரி, நம்மளை செல்ஃபா டார்ச்சர் பண்ணிக்கிற துன்பத்தை நாடி இன்பத்தை நாடுற போக்குக்குமே ஆதாரமா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா கில்ட் ஃபீலிங், குற்ற உணர்ச்சி. இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது சாதாரணமான ஒரு உணர்வு கிடையாது. நம்முடைய ஒட்டு மொத்தத்தையும் முடக்கி போறது இந்த குற்ற உணர்ச்சி. உங்களை அப்படி அப்படி என்ன சொல்லுவாங்க, நீங்க இந்த இதுல ஏதோ ஒரு படம் வசூல் ராஜா MBBS, அதுல கமலஹாசன் சொல்லுவான், நீங்க அந்த எப்படின்னு கேட்டீங்கன்னு தெரியல, நீ என்ன, அதாவது அவன் டாக்டர் இல்லைங்கிறத அவங்க அப்பாவை வச்சு எதுக்குற வந்து ஒரு அவமானப்படுத்துற மாதிரி ஒரு சீன் வரும். ஏதோ ஒரு சீன், அது ஒரு அதை முக்கியம் இல்லை, அதை சொல்லுவார். சொல்லுவான், நீ என்ன அடிக்கல, கத்தியில குத்துல, கிளிக்கல, ஆனா உயிரை மட்டும் உள்ள இருந்து உருவி எடுத்துட்டேன்னு சொல்லி சொல்லுவோம், இனியே அழுவ வச்சுட்டேல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது தான் வந்து நம்மளை அப்படி வந்து உருவி எடுத்துரும், நம்மளுடைய ஒட்டு மொத்த ஸ்டெமினாவும் அப்படி முட்டைக்கு போட்டுரும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல் டூல் இந்த கில்ட் ஃபீலிங், குற்ற உணர்ச்சி. இதை நாம வந்து சுதந்திரம் அளிக்கிறது தான் மிகப்பெரிய வேலை. புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சுதந்திரம் அளிக்க முடியும். ஏன்னா அறியாமல் இருக்கிற மட்டும் நம்மளால அதுக்கு என்ன பண்ண தெரியுது, புரியுதுங்களா? அதாவது ஒரு மரம், மிகப்பெரிய மரம், ஒரு ஆள் கட்டி பிடிக்கிற அளவுக்கு பெரிய மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் குற்ற உணர்ச்சி. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க, அந்த மரத்தோட சைடு கிளைய வெட்டுறீங்க, இந்தாண்டை கிளைய வெட்டுறீங்க, மரத்தை வந்து நிலமட்டம் வரையிலும் கட் பண்ணி ஃபுல்லா போட்டு ஒரு பெரிய இது கூட்டு வந்து ராட்சச டிராக்டர் கூட்டு அறுத்து எல்லாம் எடுத்துட்டீங்க, மரம் வளராதா? வெட்ட வெட்ட வளரும். கீழே வரல அறுத்தா எல்லா பக்கமும் முளைச்சி எடுத்துக்கும், இன்னும் வேகமா அசுர வேகத்துல வளர்ச்சிய வளரும். புரியுதுங்களா? மரத்தை அழிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சூண்டு பறிச்சு மரத்தோட ஆணி வேர் எது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ஆணி வேர் பகுதியை வந்து நாம கட் பண்ணி விட்டுட்டு எர்த்துல இருந்து டிட்டாச் பண்ணிடணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மரத்தை டச் பண்ணவே தேவையில்லை, மேல அதை வெட்ட தேவையில்லை, இதை சரி பண்ணு அதை சரி பண்ணு ஒன்றும் பண்ண தேவையில்லை. மரம் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்து எப்படி உளிஞ்சே தெரியாம டோட்டலா உளுந்து போயிடும். இதை மாதிரிதான் குற்ற உணர்ச்சிங்கிறது வந்து ஒரு தாட், அதை வந்து சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். என்னமா இருந்தாலும் சரி, சிந்தனையா இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, குற்ற உணர்ச்சியானாலும் சரி, நானே சரியில்லைன்னு நினைச்சாலும் சரி, இப்படி எந்த வகையில நீங்க நினைச்சாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே டோட்டல் ஃப்ரீடம் கொடுத்துருங்க. கொடுத்துற போது நாம வந்து ஆணி வேற கட் பண்ற மாதிரி, கில்ட் ஃபீலிங் எடுக்கிறதும் ஆணி வேற கட் பண்றதும் ஒண்ணு. என்ன சொல்லுவாங்க, ஒரு மாட்டு வண்டி இருக்குதுன்னு வச்சுங்க, மாட்டு வண்டிக்கு அச்சாணின்னு ஒண்ணு இருக்குது, கொடையாணின்னு சொல்லுவாங்க, அதோட ஆதாரத்துல தான் அந்த வண்டியை சுத்திக்கிட்டு இருக்கும். அதே போல அந்த அச்சாணியை உருவிட்டீங்கன்னு வச்சுங்க, மாட்டு வண்டியோட இயக்கம் ஸ்தம்பிச்சு கொடை சாஞ்சு போயிடும், கீழே விழுந்துடும், எல்லாம் சக்கரம் கனியா எல்லாம் கலண்டு போயிடும், அந்த இயக்கம் முறிந்து போயிடும். நமக்கு இப்ப வந்து என்ன பிரச்சனை, தாட்டு திங்கிங் ஆக்ஷன் குற்ற உணர்ச்சி நான் சரியில்லை, இந்த ஐந்து இயக்கம் தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கிறத வந்து நாம வந்து முறிக்க வேண்டும்,
பிரேக் பண்ணணும், உடைக்கணும், அச்சாணிய உருவணும், ஆணி வேற அறுக்கணும், கட் பண்ணணும். புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் ஆதாரமானதுதான் கில்ட் என்று சொல்லக்கூடிய குற்ற உணர்ச்சி. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்தமான உங்களுக்கு இருக்கிற எந்த செல்ஃப் டார்ச்சரை பத்தி நீங்க எந்த வித டென்ஷன் அடைய தேவையில்லை. அவ்வளவுதான் விஷயம். தீய பழக்கத்துக்கு முல்லை முல்லை வைத்து எடுக்கிற மெத்தடு தான் நம்மளுடைய அணுகுமுறை. மறைந்து நின்று தாக்குதுன்னு சொல்றோம்ல, அத மாதிரி இப்ப வந்து காலில் ஒரு முள்ளி குத்துருச்சுன்னா இன்னொரு முள் எடுத்து உடச்சி எந்த பகுதியில முள்ளு காலில் சிக்கியிருக்குதோ அந்த முள்ளுடைய கூர்மையை பயன்படுத்தி இந்த முள்ளை வந்து வெளியெடுக்கிற அணுகுமுறையை தான் நாம் இப்ப பயன்படுத்த போறோம், அதான் பயன்படுத்துறோம். புரியுதுங்களா? இப்ப வந்து இப்ப நீங்க செய்யற எல்லா செயலுமே சரியில்லையா? உங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த மென்டல் ஹெல்த் பாதிப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு 100 செயல்ல ஒரு 95 செயல் நல்ல செயல், ஒரு 5 செயல் பிரச்சனைக்குரிய செயல் வச்சுக்கோங்க. 95 நல்ல செயல் தானே? இந்த 5 செயல் வந்து தன்னால மாற்றம் அடைந்துடும். நாம அதை விட்டுட்டு அதை அந்த 95 சரியா இருக்கிறது, இந்த 5 சரியில்லைங்கிறத பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம போராட தொடரக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் விளக்கமா நம்ம சொல்றது உண்டு. நீங்க வந்து 9th சொல்லி கொடுக்குற வாத்தியர், உங்ககிட்ட ஒரு 100 ஸ்டூடெண்ட் இருக்கிற படிக்கிறாங்க, 95 பேர் பாஸ் பண்ணிடுறாங்க, அவங்க என்ன போவாங்க அடுத்ததுக்கு? 10ஆம் வகுப்புக்கு சென்று விடுவார்கள். ஃபெயிலான 5 பேர் யார் இருப்பாங்க? மறுபடியும் அவங்க கூட 9ஆம் வகுப்புல இருப்பாங்க. நீங்க ஃபெயில் பண்ணீங்கன்னா அவங்க உங்களோட இருப்பாங்க, நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. இப்போ உங்கள் மனம் வெளிப்படுத்துகிற எண்ணம், உணர்வு, சிந்தனை, செயல், குற்ற உணர்ச்சி, நீங்க செய்யலைங்கிற ஒட்டு மொத்த எல்லாத்தையுமே பாஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். எதையெல்லாம் ஃபெயில் பண்றீங்களோ அது உங்ககிட்டயே தங்கிடும். இப்போ உங்க செயலை நீங்க வந்து பாஸ் பண்ணல, இது சரியில்லைன்னு சொல்லி தவறு தவறுன்னு முத்திரை குத்தி நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கிறீங்க. தயவு செஞ்சு பாஸ் பண்ணுங்க. கில்ட்டே வேணாம், கில்ட் தான் சொல்லிட்டேன், தூக்கி எறிஞ்சிருங்கன்ட்டேன். அப்பதான் வந்து அந்த தீவிரமான செயல்ல இருந்து அது வந்து நார்மல் செயல் ஆக முடியும். புரியுதுங்களா? நார்மல் செயல் ஆச்சுன்னா தான் மாற்றம் நிகழ முடியும். ஏன்னா இப்ப வந்து நார்மல் செயல்னால பிரச்சனை இல்லை, தீவிர செயல்னால மட்டும்தான் பிரச்சனை. இப்ப எதுலையுமே நார்மலா இருந்தா இல்ல பிள்ளை செயலே இல்லைன்னா தப்பு, செயல் நார்மல் லெவலுக்கு வேணும், தீவிரத்தன்மை மட்டும்தான் பிரச்சனை. தீவிரத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சுதந்திரம் கொடுத்தா தான் தீவிரத்தன்மை ஏற்படும், வேற வழியே கிடையாது. ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன சொல்றோம், இப்போ தவறான செயலை தயவு செஞ்சு திரும்ப திரும்ப ஃபெயில் பண்ணாதீங்க, பிளீஸ் பாஸ் பண்ணுங்க, லீவ் இட், விடுங்க, அது போட்டோம். எத்தனை நாளைக்கு உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட போறீங்க? போதும், விடுங்க. நீங்க அதுக்கு விடுதலை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு விடுதலை கொடுத்தோம், நீங்க அதுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது சுதந்திரம் கொடுத்தோம், உங்களை ஃப்ரீடம் பண்ணிடும். அதனால அந்த முயற்சியை கையில எடுங்கன்னு சொல்லி சொல்றேன். சோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் பர்சன், அவர் எப்படின்னா சாதாரணமான சிகரெட் ஸ்மோக்கிங்லாம் இல்லை, செயின் ஸ்மோக்கர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூவா தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவர், ஒரு நாளைக்கு 30 சிகரெட் வீதம் குடிக்கக்கூடிய. அப்படின்னா எப்படிங்க? அப்படின்னா நமக்கு இருக்கிறதே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல 8-9 மணி நேரம் தூங்குறது அது இதெல்லாம் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 16 மணி நேரம். 16 மணி நேரத்துக்கு எவரி ஹாஃப் அன் அவர்ஸ் ஒரு சிகரெட், 30 சிகரெட். இப்படித்தான் இருக்கிறதுக்கு பேர் தான் செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒருவருக்கு நம்மளுடைய இந்த இதை பாஸ் பண்ற அணுகுமுறையில எப்படி அவருக்கு ரிசல்ட் வந்ததுங்கிறத தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதே அடிப்படையில தான் நம்மளுடைய செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிற செயல்களையும் நம்ம அணுக போகிறோம். ஸோ கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. அந்த
இளைஞருக்கு செயின்ஸ் அடிக்ஷன், சிகரெட் பிடிக்கிறார். அதாவது சிகரெட்டை பத்த வைக்கிறாரு, மன இறுக்கத்துக்காக தான் சிகரெட்டை பத்த வைக்கிறாரு. சிகரெட் வந்து அதாவது ஒரு ஒரு திருப்தி இல்லாமையே குடிக்கிறார். அதாவது குடிச்சாகணும்னு ஃபோர்ஸ் இருக்குது. குடிக்கிற நேரத்திலேயே வந்து இது நமக்கு தப்பு, நமக்கு கேன்சர் வந்துடும், பாதிப்பு ஆயிரும் இப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பக்கம் யோசிக்கிறது ஒரு பக்கம். இப்படி ரெண்டு வகையிலையும் பாதிப்படைறாங்க, பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ரெண்டு வகையிலையும் பாதிப்படைறாங்க. யாரோ ஒருத்தர் சரவணகுமார்னு கேட்டிருக்காரு, என்ன என்னங்க சார் உங்களுக்கு என்ன கை தூக்கி இருக்கிறீங்க, என்ன விஷயம்? சரவணகுமார் சார் தெரியல என்ன ஒரு கட்டாயிட்டாரு, பார்ப்போம். இப்ப வந்து இந்த தம்பிக்கு நாம என்ன சீரு சொன்னோம், இவரால வந்து சிகரெட்டு குடிச்சாகணும்னு ஆர்வம் இருக்குது. அதான் சொன்னோம், ஒரு விஷயத்த நேர்முகமா தொடர்பு கொள்றது ஒண்ணு, எதிர்முகமா அதாவது சிகரெட்டு குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம், எண்ணம் வந்துடுது. அப்புறம் எப்படி குடிச்சிருவோம் அப்படின்னு சிந்திக்கிறோம். அப்புறம் சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறோம், பத்த வச்சு ஒரு ரெண்டாவது இழுப்புலயே கொட்டணுச்சு ஸ்டார்ட் ஆயிடுது. எப்பதான் நீ திருந்துவியோ, மறுபடியும் வந்து நமக்கு வந்து கேன்சர் வந்துடும், பின்னாடி நம்ம வாழ்க்கையில எதுக்கும் யூஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசியா வந்து இப்படி இருந்தா என்னைக்கு நீ நல்லா இருக்க போறோம் நம்மளே சரியில்லை. இத்தனையும் ஒரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் தோன்றிய முடியுது. எதுக்கு எவ்வளவு நேரம் அடுத்த சிகரெட் கையில எடுக்கிற 20 நிமிஷம் வரும். இப்படி செக்கு மாடு மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து திரும்ப 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 நாடிக்கிட்டு இருக்கிறது தான் ஒட்டு மொத்த மனப்பிரச்சனை. இப்ப நான் அவருக்கு என்ன சொன்னேன், இனிமேல்ட்டு சிகரெட் நீ இப்படி குடிக்காது, அது இல்லாம பத்தாத்துக்கு போட்டு காலில் மெதிச்சு அமைச்சுக்கிட்டு அவர் போற அந்த ஒரு வெறித்தனமா இருக்கும் பாருங்க. அதாவது உடவும் முடியாம, குடிக்கவும் முடியாம, குடிச்சு விட்டு அதை பாதையில போட்டு மெதிச்சு ஒரு நிம்மதி இல்லாம படுற பாடு இவ்வளவு படல, அவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம், மன கஷ்டம். இப்போ அவருக்கு என்ன தீர்வு சொன்னங்கிறதா நம்ம பேசுறோம். என்ன சொல்லிட்டேன், அவருக்கு பிரச்சனை மன இறுக்கம் இங்க, ஓகேவா? அவர் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்கிறது தளர்வுக்காக வெளியே செய்து கூடிய கூடிய ஒரு இன்பத்தை நாடுகிற போக்கு. நான் என்ன சொன்னேன், இனிமேல் டு சிகரெட் ஸ்மோக்கிங், நான் சொல்வதை போல நீங்க குடிங்க அப்படின்னு சொன்னேன். என்ன சார் அப்படின்னா, இந்த வேண்டா விருப்பம் குடிக்க மாட்டான், உச்சபட்சமாக ஹைலி என்ஜாய் பண்ணி ரசிச்சு ஒரு தியானத்தை போல தியானத்துல ஈடுபடுற மாதிரி முழு கவனத்தையும் குவித்து ரசித்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுங்க. ஒரு சிகரெட் எடுத்துங்க, வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கண்ணை மூடிக்கொண்டால் நம்ம கவனம் உள்நோக்கி திரும்பும். ஏன்னா இங்க தானே இருக்கும், சிகரெட்ல இல்ல, இங்க இருக்குது, இருக்கும் மனசுக்குள்ள இருக்கிற இருக்கத்தை போக்கிக்கிறது தான் வெளியில சிகரெட்டை நாடுறோம், புரியுதுங்களா? அப்ப நாம தீர்வு செய்ய வேண்டிய இடம் சிகரெட்ல இல்ல, இங்க உள்ளுக்குள்ள இருக்குது. ஓகே, இந்த இருக்கத்தை எதிர்கொள்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் வெளியில பிடிச்சுட்டு இருக்கோம், புரியுதுங்களா? சோ சிகரெட்டை வச்சுட்டு வச்சு என்ன சொன்னா, கண்ணை மூடிக்கோ, உன் கவனத்தை உள்ள கொண்டு போயிரு, அப்படியே வந்து டீப் இழுத்து அப்படியே இங்க அப்படியே வந்து உள்ள போய் அப்படியே உள்ள இறங்கி லங்ஸ் பூரா அப்படியே நிறைஞ்சி அப்படியே வந்து மூக்குல அப்படியே ஒரு ரிதமா ஒரு மெலோடி சாங் போல ஒரு உச்சபட்ச ரசிப்போட அந்த ஸ்மோக்கிங் நிகழ்வு. இதை போல இங்க மனசுக்குள்ள போதும் அப்படின்னு ஒரு நிறைவு தருகிற வரை நீ வந்து இந்த உச்சபட்சமாக ரசித்து சிகரெட்டை குடி. சிகரெட்டோட எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, நாலா இருக்கலாம், அஞ்சா இருக்கலாம், என்ன கூட இருக்கட்டும், உனக்கு போதும்னு சொல்றது சிகரெட்டோட அளவில் இல்லை, இங்க இருக்குது அப்படின்னு சொல்ற அந்த தம்பி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமேல் சிகரெட் குடிக்கிற நேரம் எல்லாம் தனியா கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து நல்லா ரசிச்சு நிதானமா குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். வானத்தை போல படத்துல சொல்லுவார்ல விஜயகாந்த், குடிக்கிறதும் குடிக்கிற பஞ்சு வச்ச சிகரெட்டை குடிப்பான்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நல்ல பிராண்டா வாங்கி நல்லா ரசிச்சு குடிங்கன்னு சொல்லி சொல்லிட்டு எப்படி நீ விட போறது இல்லை, சோ இப்படி செய்ய அப்படின்ட்டு.
நண்பர்களே, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிராக்கிள் ரிசல்ட். முதல் தடவை அவருக்கு குடிக்கும் போது 3.5 சிகரெட் தேவைப்பட்டுச்சு. எப்ப இங்க போதும்னு சொல்லுதோ அப்ப ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 3.5 சிகரெட். ஆனா என்ன ஒரு பெரிய மிராக்கிளான விஷயம்னா, அடுத்த அரை மணி நேரத்துல அடுத்த சிகரெட் எடுக்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சிகரெட்டை எடுக்கல. சிகரெட் வேணுங்கிற எண்ணமே இல்லை. அப்படி ஒரு ஃப்ரீனஸ் இந்த அளவுல அவர் அணுகும் போது 30 சிகரெட்டுடைய இருந்த தீவிரம் படிப்படியாக குறைந்து 20, 10 குறைஞ்சி இப்ப வந்து 3 சிகரெட்ல இருக்கிறாரு. ஒரு 5-6 மாதங்கள் மேலும் அதிகரிச்சத கதை தான் உண்டு, குறைந்த கதை இல்லை. இந்த மனதிற்கு சுதந்திரம் அளிப்பதன் மூலம் மட்டுமே இந்த மாதிரியான விஷயத்த நிகழ்வு இங்க ஃப்ரீடம் கொடுத்துறோம், என்ஜாய் அப்படின்னு அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துறோம். தடை வேணாம், ஃப்ரீடமா இரு அப்படின்னு சொல்லிடுறோம். இதே அடிப்படையில் தான் ட்ரிங்க்ஸ், மாஸ்டர்பேஷன் உள்ளக்கூடிய செக்ஸ். அதாவது நான் வந்து மாஸ்டர்பேஷன் ட்ரிங்க்ஸும் இதே அடிப்படையில் தான் இருக்கும். ரெண்டு லார்ஜ் இதே மாதிரி தான். ஏன்னா அதை வந்து பேட் ஹேபிட்ங்கிறதுலாம் நான் நிறைய பேசியிருக்கிறேன், நீங்க வந்து அதில் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா செக்ஸுங்கிறதுனால இந்த ஓசிடியிலையும் நிறைய பேர் இந்த செக்ஸ் ஓரியண்டாக இருக்கிறனால அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்கு. அதாவது மாஸ்டர்பேஷனை கூட தப்பாக சொல்ல, மாஸ்டர்பேஷன் செஞ்சால் உடல் தளர்வாதுன்னா நல்ல எனர்ஜி ஃபுட் எடுத்துக்கிட்டே உடம்பு ரெடி ஆகிடும் போது. ஆனால் மைண்டில் எடுத்துக்கிற டென்ஷன் இருக்குது பாருங்க, இவங்களை தப்பாக நினச்சிட்டோமே, இதை தப்பாக இதை எப்படி பார்த்துட்டோமே அப்படி, அந்த பிரச்சனை தான் மிகப்பெரிய கில்ட்டு. நம்ம அக இயக்கம் வந்து இயற்கையின் இயக்கம், இந்த வெளிப்புறம் இதெல்லாம் வந்து செயற்கையாக, சமுதாயம் என்பது நம் வளர்ச்சிக்காக நாம் செயற்கையாக உருவாக்கி கொண்ட ஒன்று. இதை பார்த்தா தான் காம உணர்வு வரணும். அது இன்னும் ஒரு ஒரு நண்பர் சொல்றாரு, சாமி சிலையை பார்த்தா அவருக்கு அப்படி செக்ஸுவல் ஃபீலிங் வரும். கோயிலுக்கு போனாருன்னா அந்த இருக்கிற சிலைகள்லாம் பார்த்தாருன்னா அவ்வளோ ஃபீலிங் ஆகுதுங்கிறாரு. தப்பு சொல்ல, கலை அம்சம் தான். அதாவது அவங்களுக்கு அப்படி கிரியேட் ஆகுது. இப்படி அதாவது என்ன சொல்றேன்னா, இதை எல்லாமே இயற்கையானதை பூரா நம்ம வந்து தப்பு 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 தப்புன்னு சொல்லி இந்த இதை வந்து என்னன்னா, ஃப்ரீடமா விட்டோம்னா, சுதந்திரம் அளித்தோம்னா அது வந்தவாக்கிலே அது வந்து பெருசா இங்க தங்கி டார்ச்சர் பண்ணாலும் போயிடும். நமக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதனாலதான் நம்ம வந்து நமக்கு யாரும் சரியா சொல்லி தரல இல்ல. சோ நாம வந்து ஸ்ட்ரக் ஆகி போய் லாக் ஆகி போய் தான் இவ்வளவு பாடுபட்டோம். புரியுதுங்களா? இதே மாதிரி அடிப்படையில தான் இப்ப இந்த ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் எல்லாம் வந்து இன்பத்தை நாடுகிற போக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்பத்தை நாடுகிற போக்குனால ஏற்படுற பாதிப்புகள் தான் நமக்கு ஓசிடிங்கிற மன அழுத்தம், மைண்ட் டிப்ரெஷன், மென்டல் ஆங்ஸைட்டி எல்லாம் இதான் பிரச்சனை. ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அவங்க வந்து ஒரு திருமணம் புரிந்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்டு ஏகப்பட்டது வருது. தன்னுடைய தாயாரை பத்தி தவறான எண்ணங்கள் வந்த குடும்பமா இருக்கு. இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களான்னு இவங்களா கருத்து பண்ணிக்கிறாங்க. அந்த எண்ணம் வர்றது இவங்களுக்கு பிடிக்கல, அவங்கள பத்தி இப்படி நினைக்கிறோமேங்கிறது அதை விட கொடுமையா இருக்கு. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே மனசுக்குள்ள இருக்குது, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த எண்ணம் வந்து அப்படியே டெவலப் ஆகி உள்ள வந்து ஒரு பெரிய ஃபார்ம்ல எதிர்ப்பு, தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவிக்க அது வந்து என்ன, எதிர்ப்பு தெரிவிக்க வலுவாகிக்கிட்டே இருக்கும். உள்ள கெப்பாசிட்டி, அதனுடைய பவர் கூடிக்கிட்டே போகும். கூடி என்ன, கொட்டாவி கொட்டாவியா வரும். தொடர்ந்து கொட்டாவி வந்து கண்டினியூஸா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொட்டாவி, 2-3 கொட்டாவின்னு அப்படியே வந்து கொட்டாவி வரும். பற்களம் கடகரகரன்னு கட்டிப்பாங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு முனகல் சத்தம் இப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னன்னு புரியல, அவங்க ஹஸ்பண்டுக்கும் புரியல, அவங்க பெற்றோருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றாங்க, கூட்டிகிட்டு போய் பேய் ஓட்டுறாங்க. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே ஒருத்தன் பேய் ஓட்டுறேன்னு சொல்லி போயிட்டியான்னு சொல்லி முடியெல்லாம் எடுத்து ஒரு மரத்தில் அடிச்சு என்னென்னமோ பண்றான், படாத பாடப்படுறான். இந்த பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளவு கஷ்டம். அப்புறம் வந்து இன்னொருத்த வந்து சாட்டை அடி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அடிச்சு வெளியில துரத்துறான் உள்ள இருக்கிறது அப்படிங்கறதுல அந்த பிள்ளை சாட்டையில அடிச்சிருக்கிறான். வலி தான் அப்படியே கதறி இருக்குது.
போயிடுச்சு, உணர்ந்தது போயிடுச்சு அப்படின்னு இருக்கிறான். அதாவது தனக்கு இருக்கிற ஒரு இத நிலையை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு ரொம்ப அந்த புள்ள வெக்ஸாயி வருத்தமாயி கடைசியா அப்புறம் வந்து சைக்காட்டிக் டாக்டர் கிட்ட போய் ஏகப்பட்ட மெடிசன்ஸ் எடுத்து ஒரு 6-7 மாத்திரைகள் எடுத்துக்கூடிய நிலையில இருந்தாங்க. இந்த நிலையில இருந்தாலும் இத வந்து எப்படி எதிர்கொள்றதுன்னு அவங்களுக்கு தெரியவும் இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க பகவத்பாதை ஆர்டிக்கிள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதன் வழியா புரிஞ்சுக்கிட்டு பிறகு என்னோட தொடர்ந்து கொஞ்சம் பேச தொடங்கினாங்க. பிறகு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா முல்ல மாத்திரைகளை குறைச்சி, இங்க ஒன்னும் சொல்ல நான் இப்ப சொன்னல எப்படி சிகரெட் குடுமே அந்த மாதிரி அந்த எண்ணத்துக்கு முழு சுதந்திரம் ஆரம்பிச்சிரு. அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துரு. கொட்டாய் வந்தாலும் சரி, பல்ல கடிச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் ரைட்னு எடுத்துக்கோ. அது எல்லாமே உன்னை மீறி நடக்கக்கூடிய செயல்னு எடுத்துக்கோ. உன் அறிவுக்கு தெரிஞ்சே நடத்தாலும் அத்தனைக்கும் ஃப்ரீடம் கொடுத்துரு. தவறே காணாத, குறை காணாத அத்தனையும் பாஸ் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நாள் அந்த பொண்ணு வந்து ஃபுல் ஃப்ரீடம் ஆயிடுச்சு. ஒரு 8-9 மாதங்கள்ல டோட்டலா மாத்திரைகளை நிப்பாட்டிடுச்சு. ரொம்ப மனம் விட்டு சொல்லிச்சு, என்னுடைய இந்த ஃபீலிங்கை யாருக்குமே புரியலன்னா, என்னுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்குமே தெரியல அப்படின்னுச்சு. ஆமா, அவங்கள குறை சொல்றதுக்கு இல்லை, அவங்களுக்கு இதை பத்திலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு ஒரு விளக்கம் அந்த பொண்ணுக்கு சொன்ன வாட்டி. அப்புறமேட்டு இப்ப நல்லா புரிஞ்சுப்பேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஹைலி ஒரு எஜுகேஷன் ப்ரொஃபஷனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹை ஸ்டேட்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கிற, வெரி குட். மாத்திரை மருந்துகளோட பிடியிலிருந்து தளர்ந்து மாற்றம் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு நாம டீல் பண்ணதுல நமக்கு கிடைச்சிட்டு சார். இன்னொரு விஷயம், இது வந்து இன்னொரு சம்பவம். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் வந்து வேலை நிமித்தமாக துபாய் போயிருக்காரு. அங்க வந்து போனவருக்கு 8 மணி நேரம் வேலை, மித்த நேரம் ஃப்ரீ டைம். இப்போ வந்து உட்காந்து கம்ப்யூட்டர்ல அதை இதையும் தொலைவி ஜோர்ஜியம் அது இது நியூமராலஜி என்னென்னமோ நேமாலஜி என்னென்னமோ பாக்குறதெல்லாம் ரொம்ப உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. எதிர்காலம் நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு யோசனை தேவையில்லாமல் அவருடைய யோசனை வந்துருக்கு. வந்தது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்பர்களோட தன்னை இணைச்சு பார்க்கறது, இப்படி பல வகையில் கன்ஃபியூஷன். அப்புறம் என்ன நினச்சிக்குவாரு, இதனால ஊர்ல இருக்கிற தன்னுடைய மனைவிக்கு பிரச்சனை வந்துடும், குழந்தைக்கு ப்ராப்ளம் ஆகிடும், உடம்பு சீட்லாம் போயிடும், உயிருக்கு ஆபத்தாயிடும். இப்படி வந்து மனசு வந்து எகென்ஸ்டா கற்பிதத்தை செயல்படுத்த தொடங்கிடுச்சு. என்ன நினைச்சுக்குவாரு, இதெல்லாம் இவ கற்பனை பண்ணிக்கிறது தான். லேப்டாப்பை திறந்தாருன்னா 9 முறை திறந்து முடி 9வது தடவை மூடனாருனா தான் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இவர் மனது ஒரு வடிவத்தை எடுத்துக்கணும். இவருடைய அறிவு ஒரு வடிவத்தை எடுத்து புடிச்சிக்கிச்சு. எப்ப லேப்டாப்பை திறந்தாலும் 9 தடவை திறந்து முடித்தான் மூடுவார். இது மட்டும் இல்லை, சட்டைய கூட வந்து 5 ஹேங்கர் இருந்தா கூட அந்த ஒரு ஹேங்கர்ல மட்டும்தான் மாட்டுவார், மாத்தி கூட மாட்ட மாட்டார். இதுல மாட்டினா எந்த பிரச்சனையும் வராது, மத்த ஹேங்கர்ல மாட்டா ப்ராப்ளம் வந்துடும்னு இவரும் முடிவு. எல்லாமே இவர் அறிவு ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு டிசைன், அது எத்தனையோ டிசைன் இருக்குது, அது மாதிரி அது ஒன்று உருவாக்கி. இன்னொன்னு, ஒரு கிளாக்க ஒரு டைரக்ஷன்ல திருப்பித்தான் இருக்கும், திரும்ப திரும்ப அந்த கிளாக்க திருப்பி திருப்பி வைப்பார். எத்தனை வாட்டினா அன்லிமிட் வந்தாருன்னா அந்த கிளாக்க திருப்பி வைக்காம போக மாட்டார். அதை திருப்பி வச்சா தன்னுடைய ஊர்ல இருக்கிற தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கும், இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு இவரா ஒரு கருப்பி. 6 நம்பரோட தன்னை இணைச்சுக்கிட்டு வருத்தப்படுவார். 6 நம்பருக்கும் தனக்கும் ஒரு காலமும் ஒத்து போகாது. தனக்கு ஏற்படுகிற அத்தனை ஆபத்துகளும் நம்பர் 6ல இருந்துதான் வருது. 6 மணிக்கு தான் பிரச்சனை வரும், 6 இன்னைக்கு கூட்டுலதான் நமக்கு பிரச்சனை வரும், 6 நம்பர் கதவு எண்ணில் இருக்கும் போதுதான் பிரச்சனை வரும். இப்படி 6ங்கிற ஒரு நம்ம ஒரு கணக்கு வழிமுறைக்கு செயற்கையாக உருவாக்கி கொண்ட ஒரு எண்ணின் அடிப்படையை நினைச்சு கொண்டு பாதிப்படைகிறது. இப்படி இவர்கிட்ட என்ன சொன்னேன், கணக்குங்கிறதே ஒரு ஆர்டிபிஷியல், நாம செயற்கையா ஒரு கொடுக்கல் வாங்கல தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் தான் 6. அந்த 6 நம்பர் வந்து இயற்கையான மன செயல்பாட்டை பாதிக்குமா? இயற்கையில 6ங்கிற ஒரு நம்பர் முதல்ல இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னேன்,
இல்ல சார், உங்ககிட்ட சொன்னதுதான் இப்ப அதையும் சொல்லாதது என்ன மீதி நேரம். நீ எல்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்ல, உனக்கு தெரிஞ்சா போதும். நீ அத்தனைக்குமே ஃப்ரீடம் கொடுப்பா அப்படின்ட்டு அத்தனையும் பாஸ் பண்ணு. இதுகாலம் தெரியாம ஃபெயில் பண்ண, இனி எல்லாத்தையும் பாஸ் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவர் பாஸ் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட பல பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு ஒன்று ரெண்டு இருக்குதுனாரு. அதையெல்லாம் கண்டுக்காத, அது தன்னால சரியாயிடும். அதை சரி பண்ற வேலையே உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ அவர் வந்து துபாயில ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மாத்திரைகள்லாம் டோட்டலா நிப்பாட்டிட்டாரு, நல்லா இருக்கிறார். இதே போற இன்னொரு இளைஞர், சாமி கும்பிடுறதுனா நம்ம எத்தனை வாட்டி கும்பிடுவோம், காத்தால எழுந்தா சாப்பிட்றதுக்கு முன்னே எப்பா நல்லபடியா என்ன வச்சிருப்பான்னு கும்பிடுவோம், நைட்டு படுக்கும்போது எப்பா நல்லபடியா தூங்க வையப்பா அப்படின்னு சொல்லி கும்பிடுவோம். இவ்வளவுதான் நம்ம சாமி கும்பிடுவோம் யதார்த்தம். இல்லை ஏதோ விசேஷ தினங்கள்னா ஒரு கோயிலுக்கு போக வரும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சாமி கும்பிட்றது. சாமி கும்பிட்றதுல தீவிரம், அளவு கடந்த தீவிரம். அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதான் இப்படி இப்படி அப்படி செய்யறத வந்து ஒரு பழக்கமாகி வீட்டில் இருக்கிற தன்னுடைய சாமி ரூம் இருந்தால கிராஸ் பண்ண கூட இப்படி இப்படி திரும்பினா இப்படி கிராஸ், எங்கேயா சாயம்படுத்த பார்த்தா இப்படி, வண்டி ஓட்டிகிட்டு இருந்தால் ஒத்த கையில் பிடிச்சிட்டு இப்படி, கார் ஓட்டும் போது இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி, எதுப்புற டிராஃபிக் இருக்கிறதெல்லாம் மறந்து செய்யற அளவுக்கு ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிட்டு. இளைஞன், திருமணம் ஆகாத ஒரு சின்ன 23 வயசு பையன், படிச்சது MSc. அப்புறம் அந்த தம்பியை கூப்பிட்டு, அதோட மட்டும் இல்லை, பிறகு சாமியை திட்ட ஆரம்பிச்சிட்டான், சாமி மேல காரி உமிழ ஆரம்பிச்சிட்டான், அப்புறம் கில்ட் ஆகும். அப்புறம் ஒரு கட்டத்துல இதோட முரண்பட்டு 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 தனக்குள்ளேயே இதாகி சாமி மேல யூரின் போற மாதிரி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். சாமி தன்னுடைய இதை கேட்கலன்னு சொல்லி கோபம் அப்படின்னு சொல்லி வெளியில செய்யறதா இவனை இவன் டார்ச்சர் பண்ணிக்கிறான். புரியுதுங்களா? இதுதான் மன துன்பமே. இப்ப சொல்லி அந்த பையனுக்கு இது எல்லாமே நேச்சுரலப்பா, இதெல்லாம் தப்பா நினைக்காத, அடுத்தது எச்சு துப்பணுமா சந்தோஷமா துப்பு, அதனால குற்ற உணர்ச்சி அடையாது. யூரின் போற மாதிரி இருக்கா போ, அதுவும் தப்பு இல்லை, எப்படி இருந்தாலும் ரைட், அதை குற்றம் காணாத, குற்ற உணர்ச்சி அடையாதே, அந்த செயலை திருப்திகரமா நிறைவாக செய் அப்படின்னு சொல்லிட்டேன். இனி எங்கேயாவது சாமி ரூம் பக்கம் போறியா, நின்று நிதானமா சாமி கும்பிட்டு போ. திரும்ப வந்து மறுபடியும் எத்தனை தடவை கும்பிட்டாலும் அவசரமா வேண்டாம் விருப்பா செய்யாத, நின்று நிதானமா செய். எத்தனை தடவை செஞ்சாலும் ரைட்டுன்னு எடுத்துக்க. எங்கேயாவது ரோட்ல போறியா, வண்டியை கொஞ்சம் உன்னை பாதுகாப்பு கருதி நிறுத்தி ஒரு நிமிஷம் நிதானமா கும்பிட்டு, இல்லை வண்டி ஓரம் போட்டி கூட போய் கும்பிட்டு, உனக்கு போ, உனக்கு இங்க உள்ளக்குள்ள போகுதுங்கிற நிறைவு வரணும், அவ்வளவுதான், அந்த வாட்டி போ அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த தம்பி வந்து ஓனா வந்து ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. மேரேஜ் முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, நல்லா இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஒரு 2-வீலர் சர்வீஸ் ஸ்டேஷன், ஒரு டீலர்ஷிப் எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னொன்று, இவர் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையினாலுமே விசுவல் பண்ணித்தான் பார்ப்பார், டைரக்டர் ஆகணுங்கிறது அவருடைய லைஃப் டைம் ஆம்பிஷன். அதனுடைய தாக்கத்தில் தான் போயிருக்கார். இவர் என்ன பண்றாரு, நண்பர்களோட சேர்ந்து இரவு டின்னர் ஜாலியாக சாப்பிட்டு ஜங்க் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு வராரு. வந்தவருக்கு அன்னைக்கு பூரா அது எதுவும் சேரலையா என்னன்னு தெரியல, தூக்கம் வரவே இல்லை, லூஸ் மோஷன், வாமிட், சரின்னு சொல்லிட்டு விடிய விடிய தூக்கம், விடிஞ்சதுக்கு பிறகுதான் என்ன ஏதுன்னு பாக்குறாங்க, சரி ஃபுட் பாய்சனிங் ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அன்னைக்கு போறான், காலேஜுக்கு லீவ் போட்டு படுத்துருக்காரு. சரி இன்னைக்கு நைட்டு இதெல்லாம் எதுவும் வேண்டாம், சாதாரணமா சிம்பிளா ரெண்டே ரெண்டு இட்லி 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு நேரமா படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 7 மணிக்கெல்லாம் 2 இட்லி சாப்பிட்டு நேரமா 7:30க்கெல்லாம் படுத்துடுறாரு. ஆனாலும் தூக்கம் வரவில்லை. இன்னைக்கு அதே மாதிரி ஏதோ ஒரு டென்ஷன் ஆகிடும், ஐயோ மாதிரி பிரட்டுற மாதிரி இருக்குது, லூஸ் மோஷன் போற மாதிரி இருக்குது, எப்படி எப்படியோ மனசு வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்குது.
அன்னைக்கு இருந்து தொடர்ந்து அந்த தம்பிக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாவே போயிட்டு இருக்கு, தூக்கமே அறவே இல்லாம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. சாப்பிட முடியல, வெயிட் குறையறாரு. காலேஜில் கூப்பிட்டு பையனுக்கு என்னன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. தம்பி சொந்த ஊருக்கு வராது, வந்து அங்கே ஒரு டாக்டர்ட்டெலாம் செக் பண்ணா உடல் ரீதியாக எந்த குறைபாடுமே இல்லை, நல்லா இருக்காரு. எக்கோ டெஸ்ட் எடுத்தாச்சு, எல்லா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு, எல்லாம் இருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் தான் உனக்கு மைண்டில் தான் பிரச்சனைன்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட் அனுப்புறான். அங்கே போனாக்கா தனக்கு எந்த பிரச்சனை இல்லைனாலும் அவருக்கு யாரும் புரியல. இருந்தாலும் கயிறு கட்டுறது, அங்கே மந்திரம் ஓதுறது, இங்கே பாடம் போடுறது, என்னென்னமோ தாயத்து கட்டுறது, என்னென்னமோ செய்கிறாங்க, எது செய்து சரியாக. அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் கடைசியாக ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து தான் தூங்க வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த தம்பிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலை தான் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம பகவத் மிஷனை சேர்ந்தோம், அவர் கொஞ்சம் பேசிட்டு பிறகு என்னோட பேச வச்சாரு. நான் அந்த தம்பிக்கிட்ட பேசினேன். பேசும்போது உனக்கு வந்து நீ விஷுவல் பண்ண வேண்டியது சினிமாவுக்கு மட்டும்தான், நீ எல்லாத்தையுமே விஷுவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அவன் என்ன அவனுடைய கேரக்டர்னு கேட்டிங்கன்னா இப்படி வச்சுக்குவான், எப்போனாலுமே இப்படி பிரேம் செட் பண்ணுறான், இப்படி இருக்கும், எல்லா பார்க்குற ஒவ்வொரு நிகழ்வையுமே விஷுவல் பண்ணி விஷுவல் பண்ணி பார்க்கறது. அதாவது தோன்றி மறையிறதை இழுத்து பிடிச்சி புரலான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, பெருக்கிக்கிட்டே இருக்கிறது. ஒரு எண்ணம் தோணுதுன்னா அது விட்டா கம்முன்னு போயிடும், அதை என்ன பண்றதுன்னா இவனாக விரிச்சு பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் விஷுவல்ங்கிற பேர். அதாவது அவன் என்னன்னா அவன் ஃபீல்டு சினிமாவுக்கு அது தேவை, எல்லா விஷயத்துக்கும் அப்படி தேவையில்லை இல்லை. எந்த அதான் சொல்றேன், எந்த தொழில நமக்கு தேவையோ அதுல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் வளர்த்திக்கிங்க தேவை, எல்லா இதுலையும் நமக்கு தேவையில்லை இல்லை. நான் வந்து மெக்கானிக்கா இருக்கிறேன், எனக்கு மெடிக்கலை பத்தி அவசியம் இல்லை. டாக்டர் போனா மாத்திரை வாங்கினா கொடுத்தா சாப்பிட்டா முடிச்சுக்கணுமோ தவிர டாக்டர் மெடிக்கலை பத்திய முழு அறிவும் எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் காரை ஓட்ட தெரிஞ்சா போன தவிர மெக்கானிக்கா இருந்தா மட்டும்தான் கார் ஓட்டணுங்கிற மாதிரி எந்த அவசியமும் கிடையாது. என்னுடைய ப்ரொஃபஷன் என்னவோ அதுல எனக்கு அறிவு இருந்தா போதும், எல்லா ப்ரொஃபஷனோட அறிவும் எனக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் அந்த தம்பிகிட்ட இதெல்லாம் சொல்லி உன்னுடைய படம் எடுக்கிற நுட்பத்துக்கு நீ விஷுவல் பண்ணு, மற்ற விஷயத்துக்கு விஷுவல் பண்ணாத, அன்கான்சியஸா விஷுவல் பண்ணா ரைட்டுன்னு எடுத்துக்கோ, கான்சியஸாக விஷுவல் பண்றதுல இருந்து நிப்பாட்டு அப்படின்னு சொன்னேன். இதுதான் உனக்கு விஷயம்னு சொல்லி கண்ணாடி டம்ளர் நேத்துலாம் சொன்ன பாருங்க, அதையெல்லாம் சொல்லி கொடுத்து விளக்கம் சொன்ன வாட்டி அந்த தம்பி முதல்ல ஒரு 3 மாதங்கள்ல மாத்திரையை நிப்பாட்டி மாத்திரை இல்லாம தூங்கி திரும்ப காலேஜுக்கு போய் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இன்னைக்கு பிஹைண்ட் வுட் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறதாக ஏதோ ஒரு படம் எடுத்தது கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இப்ப அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குது. இது இல்லாம அடுத்த ஒரு உதாரணம், ஏன்னா கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நம்ம இதை சொல்லி முடிச்சிடலாம், ஏன்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இவர் வந்து ஒரு ஐடி இளைஞர். ஐடினாவே நம்ம நினைக்கிறோம் ஐடி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வேல்யூ. இங்கே போட்டு உறிஞ்சிருவாங்க, மண்டைக்குள்ள ஸ்ட்ரா போட்டு உரியறதும் ஐடியும் ஒன்று. எந்த அளவுக்கு இங்கே ஸ்கில் இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 நாள் முடிஞ்சா அந்த ரிலாக்ஸேஷனுக்காக அப்படி அவ்வளோ என்ன வேணாலும் அதுக்கு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட நாயை கட்டி வச்சிருந்தது அவுத்து விட்டு அதை எப்படி தர தர தரன்னு அப்படி ஓடி போய் அலைஞ்சிட்டு சுத்திட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த 2 நாள் எதிர்பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ் மென்டல் பிரச்சனை அவ்வளோ சந்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் தான் வந்து அவருக்கு வந்து சூசைடல் தாட் வர்றது, தற்கொலையை பற்றி எண்ணங்கள் வர்றது. என்னடா நம்ம இப்போ தற்கொலையை பற்றி என்ன வருது, என்ன நம்ம வந்து லைஃபே ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ளே நமக்கு இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஏன்னா இவங்க ஐடி அப்படிங்கிறதுனால எதுனாலும் சர்ச்சுங்கிறது இவங்களுக்கு கையிலே இருக்கிற மாதிரி உடனே அழுத்துறது. சூசைடல் தாட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணால் பிறகு வந்து பார்த்தா அதில் வந்து டைப் ஆஃப் சூசைட் எப்படி எப்படிலாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதை பற்றி ஏகப்பட்ட விளக்கம். இவருக்கு நாம் ஒரு சூசைடை பற்றி என்ன வந்ததுக்கு ஹேங்கிங்னா என்ன, ஒவ்வொரு ஏகப்பட்ட கன் ஷூட்டிங்லேருந்து நிறைய ஏகப்பட்ட சூசைடெல்லாம் மருந்து குடிக்கிறது ஊசி போட்டுக்கிறது என்னென்னமோ அதெல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு கம்மியாக இருந்ததை என்ன ஆச்சு,
அதிகமா இன்னும் அதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கூகுள் கொடுத்துருச்சு. அதுல சொல்லியிருக்கப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்தா அடுத்து அடுத்து இதெல்லாம் வருங்கிற மாதிரி இவர் மனசு வந்து ரிலேஷன்ஷிப் பண்ண தொடங்கிடுச்சு. ரொம்பவே டென்ஷன் ஆகி வளர்த்து போயிட்டார். அவருக்கு வந்து பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் தீர்வு தருணா கூகுள் தான் பிரச்சனையா போயிருக்குது. கூகுள் பிரச்சனை இல்லை, இவருடைய அணுகுமுறை பிரச்சனை. இவர் வந்து தன்னுடைய வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கு கூகுளை பயன்படுத்துறது தப்பு இல்லை. இப்படி எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி எடுத்துக்கிறது தான் பிரச்சனை. அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீ கூகுள் பார்ப்பதை விட்டு விடு, தொழில் சம்பந்தத்துக்கு மட்டும் எடுத்துக்கோ, வேற எதுக்கும் கூகுளை பார்க்கப்படாது. உன் துறை ஐடி, அதுல எதுக்கு வேணாலும் எடுத்துக்கோ, மற்றதுக்கெல்லாம் நீ கூகுளை போடு. ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியும், அதே அந்த இன்ஃபர்மேஷனே கூட வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லி கூகுள்ல இருந்து விடுபடுங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்லு. அன்கான்சியஸா பார்த்தா தப்பு இல்லை, கான்சியஸா பார்க்கறது வந்து நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். அப்ப அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அப்பதான் அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு வரியை கொஞ்சம் ஃப்ரீயான வாட்டி சொன்னார். கூகுள் சர்ச்சை தேடினால் விடை கிடைக்கும் என்று நினைத்தேன். கூகுள் சர்ச்சை தேடுவதுதான் பிரச்சனை என்பதை இன்று புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. புரியுதுங்களா நமக்கு என்ன சொல்ல வரும்போது? அந்த மாதிரி அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த சூசைடலோட தாட்டோட வீரியம் படிப்படியா குறையும். ஏன்னா தொடர்ந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுனாலதான் டெவலப்மெண்ட் ஆகுது. எல்லாத்தையும் பாஸ் பண்ணுங்கன்ட்டேன், ஃபேன் ஓடிட்டு இருக்கும் போது விழுந்துருமா நினைக்கிறது, எத்தனை நெகட்டிவ். அப்படி அது இப்ப பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து டாக்டர், அவர் வந்து எத்தனையோ பேஷண்ட்டுக்கு தீர்வு பண்ணாலும் அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஃபைட். அந்த அம்மாவுக்கும் இவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு. அந்த அம்மா இவர் சொல்றது கேட்கறதே கிடையாது. ஒரு டாக்டரா இருந்தாலும் இவர் வந்து ஒரு ஒரு மனுஷனா கூட அந்த அம்மா பார்க்கறது பல நேரங்கள்ல ரொம்ப இதாது. அதனால அந்த அம்மா கேட்கலன்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, போய் செவுத்துல வந்து முட்டு முட்டு முட்டிக்கு வரும். தன்னை செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அதுல ரிலாக்ஸேஷன் ஆகிட்டுதான் அடுத்து வரைக்கும் போவார். இப்ப நம்ம டாக் எல்லாம் கேட்டுட்டேன், நீங்க சொன்னாரு நான் ஒரு டாக்டரா இருந்தா கூட எனக்கு கூட இந்த ஓசிடிங்கிற பிரச்சனைகள் இவ்வளவு பெரிய டார்ச்சரை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு திருமணமான புதியதுல இருந்தே நான் வந்து இந்த மாதிரி தலையடிச்சுக்கிறது ஒரு பழக்கமா இருந்துச்சு. அந்த குற்ற உணர்ச்சி என்னை வந்து ஆட்சி படைத்து கொண்டு எடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்குதான் வந்து அந்த குற்ற உணர்ச்சிக்கு விடுதலை கொடுத்துட்டேன், தலையில முட்டிக்கிறதும் தப்பு இல்லை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். நான் சொன்னேன், சார் தலையில முட்டிக்கிறது தப்பு இல்லை, தலைக்கு பாரம் பண்ணிக்காதீங்க, இல்லைன்னா ஒரு பண்ணிங்க ஒரு ஒரு தலைவாணி வச்சு தலையை தட்டிக்கிங்க, இங்க அதிகம் பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப ஃப்ரீடம் கொடுக்கறதுதான் நம்ம சொல்ல வர்றது. அந்த செயலை அங்கீகரிச்சோடனே டாக்டர் வந்து சொல்றாரு, கிட்டத்தட்ட எனக்கு வயசு வந்து 54 55 சொல்றாரு, 25 வயசுன கிட்டத்தட்ட ஒரு 30 காலமாக நான் மனதில் சுமந்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய பாரம் இன்று தரை இறக்கி வைக்கப்பட்டது உங்களுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீச்சால அப்படின்னு சொன்னார். ரொம்பவே உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சொன்னது யாருங்க? டாக்டர். அதாவது டாக்டரா இருந்தாலும் இந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சா மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? இது போக இன்னொரு தம்பி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஃபேஸ்புக்கு டிவி பாக்குறது சோசியல் மீடியா பாக்குறது இதெல்லாம் ஆர்வமா பார்ப்பாரு. இதுல நடக்கிற நிகழ்ச்சிகள் சிலதை வந்து பார்த்துட்டு நிகழ்ச்சி பார்த்து முடிச்சுட்டு ஆஃப் போயிடுவாரு, போனே ஆஃப் போயிடுவாரு, டிவி ஆஃப் போயிடுவாரு, எல்லாம் முடிச்சிடுவாரு. இவருக்குள்ள அந்த நிகழ்ச்சி திரும்ப ஓடும். அந்த நிகழ்ச்சிக்கு இவர் கமெண்ட் சொன்னா மட்டும்தான் இவரால் திருப்தி அடைய முடியும். நிகழ்ச்சியும் ஓடும், இவருக்கு அதுக்கு கமெண்ட் போடணும். எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி இருந்தா பரவாயில்ல, திருப்ப நிகழ்ச்சி ஓட திருப்ப கமெண்ட் போடும், திருப்ப நிகழ்ச்சி ஓட திருப்ப கமெண்ட் போடும். கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஓடி போராடி அதனால நாம் இப்படி இருக்கிறோமேன்னு வருத்தப்பட்டு கில்ட் ஆகி கடைசியா என்னன்னா, டிவி ஓடிட்டு இருக்கும்போது அப்பயே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் திருப்தி அடையிற அளவுக்கு ஆகி ஏகப்பட்ட பாடுபட்டார். சொன்னேன் எப்படி இருந்தாலும் ரைட்டுன்னு எடுத்துக்க,
உன்னை மீறி நடக்கிறதா எடுத்துக்கோ. அன்கான்சியஸா ரைட்டு, கான்சியஸா நடந்தாலும் ரைட்டுன்னு எடுத்துக்கோ. ஃப்ரீடம் கொடு, சரியா போயிடும். மனசோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிற விஷயத்தை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லி, அப்புறம் வந்து இப்போ வந்து அவரு இந்த கவர்மெண்ட் எழுதுற எக்ஸாம்ல எழுதி ஏதோ ஒரு போஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்கிறதாக இப்போ ரீசெண்டா சொன்னார். அந்த இதுக்கு ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்து அதுல செலக்ட் பண்ணதாக சொன்னார். இது போக இதையெல்லாம் தாண்டி நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் ரொம்பவே ஒரு இதான விஷயம் பண்ணியிருந்தாலும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஒரு சின்ன பொண், அந்த பொண் தன்னுடைய சில குடும்ப உறுப்பினர்களாலேயே வந்து செக்ஸுவலாக டார்ச்சர் படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகேவா? தன்னுடைய உறவு முறையில் இருக்கிறவங்களாலேயே சிலரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணை பாதிப்படைய செய்தது குடும்ப உறுப்பினர்கள் வெளியில இருந்து கொஞ்சம் பேர், ஒரு நாலஞ்சு பேர்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்த இது வந்து நான் படிச்ச ஒரு கேதர் பண்ண விஷயம், இது நடந்த விஷயம்தான். அதை எப்படி அந்த சைக்காலஜிக்கலா அனலைஸ் பண்ணிருக்கிறாங்கிறத தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் வாழ்க்கை நம்ம கெட்டு போயிட்டோம், நாம எதுக்கும் புரோஜனம் இல்லை, நாம சூசைட் பண்ணிக்கிறது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவ தனக்குத்தானே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு எதுலேயுமே நாட்டம் இல்லை, ரொம்ப ஒரு விரக்தி மனநிலையோட ஒரு ஒரு முகம் இரண்டு வறட்சியாகி ஒரு சூசைட் மனநிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறேன், யாருக்கிட்டையும் எதுவும் பேசுறது இல்லை அப்படி ஒரு மனநிலை இருக்கிறா அந்த பொண்ணு. அங்க வந்து அவங்க வீட்டுக்கு தற்செயலா வந்த ஒரு மனோதத்துவ டாக்டர் அம்மா, அந்த டாக்டர் அம்மா ஒரு நல்ல டாக்டர் அம்மா. இந்த வழக்கமாக இருக்க டாக்டரை விட ஒரு பேஷண்ட வந்து ஒரு கருணையோட அணுகி வெளியே கொண்டு வர்ற ஒரு தன்மை இருக்கிற ஒரு அம்மா. அவங்க என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட, என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டு அந்த பொண்ணு மேல தனிப்பட்ட முறையில் அக்கறை எடுத்து பிறகு பேசுறாங்க. பேசி என்ன பிரச்சனை, அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அந்த டாக்டர் அம்மாவுக்கு தெரியாது. அவங்க வந்து படிச்சிருக்கிறது சைக்காலஜி, அவங்க அந்த முறையில அதை அணுகிறாங்க. பிறகு இப்ப நம்ம உண்மையை அந்த டாக்டர் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பின்னாடி நான் இப்ப சொல்ல வரேன் அது எப்படி நடந்ததுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த பொண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுலாம் சொல்லி ரொம்ப கோரஸா அழுகி முடிக்குது, அழுது முடிக்குது. அப்ப அந்த டாக்டர் அம்மா சொல்றாங்க, சரி இந்த ஒரு மூணு நாலு பேருன்னு உன்னை பாதிப்படைய செய்தாங்க இல்லையா, அதுல யார் ரொம்ப தீவிரம், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு, இதுக்கு வந்து சைக்காலஜிக்கலா இப்படி எல்லாம் கூட மனோதத்துவ ரீதியா சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குற, அதே போல ஒரு பொம்மையை செய்து வைத்து என்ன நீ அவனை பண்ணணும்னு நினைக்கிற, சந்திரமுகி படம் எல்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி, அந்த வேட்டைய ராஜாவை எரிச்சாதான் இந்த சந்திரமுகிக்கு திருப்திங்கிற மாதிரி, நீ வந்து அவனை கொன்னாதான் தீர்வுன்னு சொன்னோடனே ஒரு ரூம்ல அந்த மாதிரியே ஒரு வடிவத்தை செஞ்சு வச்சு அந்த பொண்ணு கையில ஒரு கத்தியை கொடுத்து கதவெல்லாம் சாத்திட்டு நீ போய் என்ன செய்யணுமோ செய்யு சொல்றான். அந்த பிள்ளை போய் அந்த தலைவாணியை கிழிச்சு நார் நாரா கிழிச்சு வெறி அடங்குற அளவுக்கு கத்தி கடைசியா மயக்கம் போட்டு தொப்புன்னு கொடுக்குது. அவ்வளவுக்காக அதை உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சிருந்த அத்தனை எமோஷனும் ஒட்டுமொத்தமா பஸ்ட் ஆகி பிடிக்குது. கிட்டத்தட்ட கரோ முரோன்னு சவுண்ட் ஆகி அப்புறம் தொப்புன்னு கொடுக்குது. பிறகு என்ன பண்றாங்க, அடுத்து ஒரு நாள் விட்டு மறுபடியும் சேம் இதே மாதிரி அப்ரோச் பண்ணும்போது முதல் நாள் பண்ணதுக்குன்னா அடுத்த நாள் குறைவா இருக்கு. அப்புறம் ரெண்டாவது மூணாவது ஒரு மூணு நாலு அணுகுமுறையில அந்த பொண்ணுகிட்ட இந்த மனசுல இருந்த இறுக்கம் வந்து ஏதோ ஒரு வகையில வெளிப்புற, இதையும் வந்து வெளிப்புற செயல்ல தூண்டி உடைக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ ஆகுது. அப்புறம் மாத்திரை மருந்துகள்லாம் கொடுத்து இறுக்கம் உடைஞ்ச அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தளர்வோ, அடுத்தது வந்து அப்பதான் அந்த முகத்திலேயே ஒரு மாற்றம் நிகழுது, தன்னாலையும் திரும்ப நல்லா வாழ முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வருது. அந்த டாக்டர் அம்மா வந்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு திரும்ப ரீல் லைஃபே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் உற்சாகமா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி சாப்பிட தொடங்கி நல்லாயி நார்மல் ஆகி எந்த குறைபாடும் இல்லாம அப்புறமேட்டு அந்த டாக்டர் அம்மா இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை அந்த பொண்ணுக்கு சொல்லி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சுதான் எடுத்துக்க, உனக்கு நடந்தது கொடுமைகள் தான் இல்லைன்னு சொல்ல எல்லாத்தையும் பாஸ் பண்ணி முடிஞ்சதை முடிஞ்சதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீடம் பண்ணி அந்த பொண்ணை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க.
அந்த பொண்ணு குழந்தைகளோட நல்லா ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நமக்குள்ள தேங்கி இருக்கிற மன உணர்வுகளை பாஸ் பண்ணுங்க, ஃபெயில் பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப நான் இத்தனை சான்றுகள் சொல்றிக்கிறதும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மென்டலா ஏற்பட்டிருக்கிற ஃப்ராக்சருக்கான தீர்வு தான் நம்ம இப்ப சொல்றோம். மன முறிவு உங்களுக்குள்ள நான் சொன்னது இல்லாம எத்தனையோ சொல்லாத செயல்கள் வருத்தங்கள் இருக்கலாம், அத்தனைக்கும் நீங்க சுதந்திரம் அளிக்கிறது தான் தீர்வுன்னு நான் சொல்லி சொல்லி சொல்லிக்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம சொன்னோம் அறிவால ஒருபோதும் மனதனுடைய இயக்கத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். குற்ற உணர்ச்சி தான் நம்முடைய இந்த ஒட்டுமொத்தமான இதுக்கு ஆதாரம். சோ அத ஆணி வேற அறுத்தரணும், அச்சாணிய உருவிடணும். புரியுதுங்களா? அதனால இப்படி செய்யும் போது மன மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். அதாவது நாம என்ன நினைக்கிறோம், ட்ரிங்க்ஸ் பிரச்சனை, சிகரெட் பிரச்சனை, பூட்டை இழுத்து பார்க்கறது பிரச்சனை, கை கழுவுறது பிரச்சனை, லேப்டாப்பை திறந்து மூடுறது பிரச்சனை, கிளாக்கை திருப்பி வைக்கிறது பிரச்சனை, நெகட்டிவ் தாட் இப்படி வர்றது பிரச்சனை, கொட்டாய் ஓடுறது பிரச்சனை, பல்ல கடிக்கிறது பிரச்சனை, ஒவ்வொருத்தையும் விசுவல் பண்றது பிரச்சனை, சூசைடல் தாட் வர்றது பிரச்சனை, சாமி மேலே எச்சு துப்புறது பிரச்சனை, யூரின் போற மாதிரி நினைக்கிறது பிரச்சனை, சாமியை திட்டுறது பிரச்சனை, இப்படி பல்வேறு வெளி காரணிகள் வந்து நம்ம காரணம் நினைக்கிறோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு தான் இந்த காரணிகள் அத்தனையும். விஷயம் என்ன சொல்லுவாங்க, வில் இருக்க அம்பை நொய்வானின். இந்த அம்பை வந்து குறை சொல்லக்கூடாது, இது எங்க இருந்து இதுக்கு ஆதாரமாக இருந்து செயல்படுதோ அங்க சரி பண்ண வில்லே அம்பே வராது. இதுதான் பிரச்சனை. சோ நாம என்ன பண்றோம், வெளியில இருக்கிற அந்த செயலுக்கு நாம தீர்வு நாடுறோம், அங்க நமக்கு வேலை இல்லை. இங்க மனசுக்குள்ள இருக்கிற இருக்கத்திற்கு வந்து நேச்சுரல்னு எடுத்துக்கிறதும் அதுக்கு சுதந்திரம் அளிக்கிறது தான் தீர்வு. இங்க தீர்வு ஆயிடுச்சுன்னா அம்பே அவசியம் இல்லாம போயிடும். அது வந்து நீங்க உங்க சொந்த லைஃப்ல அனுபவத்துல தான் உணர முடியும். வில்ல இருக்க அம்பை நொய்வானேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து ஃப்ரீடம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றேன். இறுதியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு நான் வந்து முடிவு செய்யறேன். அதாவது மன இயக்கத்துக்கு உங்களுடைய தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், குற்ற உணர்ச்சி, நீங்களே சரியில்லைங்கிற ஒட்டு மொத்தத்துக்கும் சுதந்திரம் அளிப்பது என்பது எப்படின்னு அப்படின்னா என்ன, அதுக்கு இந்த வெளியில ஏதோ ஒரு செயலை செஞ்சு தீர்வு பண்றதுன்னா என்னன்னு ரெண்டு வகையில பாக்குறோம். ஒரு அடுப்பு எரியுது, ஒரு பானை வச்சிருக்கிறோம், தண்ணி இருக்குது, தண்ணி தல 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 தலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த தண்ணி வந்து கொதிக்கிறத குறைக்கணும். என்ன செய்யணும், நாம வந்து லேப்டாப்பை திருச்சி வைக்கிறது, நம்ம எத்தனையோ செயல் செய்யறமே, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு டம்ளர் ஜில் தண்ணி மேல ஊத்தணும்னா என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்காம இருக்கும், மறுபடியும் என்ன ஆகிடும், கொதிக்க ஆரம்பிச்சு ஹீட்டு தான் இங்க உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இல்ல நாம என்ன பண்ணோம், டெம்பரவரியா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறோம், அது எவாபரேட் ஆகி ஆவியா போய்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? நிரந்தர தீர்வை நாம் செய்யவில்லை, நிரந்தர தீர்வுக்கு என்ன பண்ணணும் நமக்கு தெரியவில்லை. புரியுதுங்களா? நிரந்தர தீர்வு பண்றதுக்கு என்ன பண்ணணும், கீழே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விறகு கட்டுறது பார்த்தீங்களா, அதை வெளியே உருவி எல்லாத்தையும் எடுத்து போட்டீங்கன்னா என்ன ஆகும், தண்ணீர் தலை புலங்கிறது நிரந்தரமா குறைய தொடங்கிடும். இதுதான் இயற்கையின் இயக்கம். விறகுலாம் எடுத்துட்டீங்கன்னா ஹீட் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆயிருமோ, ஆயிராதான், அது கொஞ்சம் நேரம் ஆகும் ஆயிட் போட்டு. இதை போல உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல், குற்ற உணர்ச்சி எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் கொடுக்கறதுங்கிறது அடுப்புல இருந்து விரவை வெளியே உருவி வைக்கிற மாதிரி, வெளியே எல்லாத்துக்குமே ஃப்ரீடம், எல்லாத்தையும் பாஸ் பண்ணுங்க. அப்ப விரவெல்லாம் உருவிட்டா, குற்ற உணர்ச்சி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா, செயலுக்கு சுதந்திரம் அடைச்சிட்டீங்கன்னா, கொதிக்கிற தண்ணிக்கு நம்ம தண்ணி ஊத்த தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா
இன்க்ரீஸ் ஆகாம தனியும். இது நடைமுறை உண்மை. நான் சொன்ன இத்தனை உதாரணங்களும் அதைத்தான் குறிக்கின்றன. இந்த மருந்து மாத்திரைகளை கூட சாப்பிட்டுட்டு இருக்கவங்க உடனே நிறுத்த வேண்டும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கோங்க. பிறகு கொஞ்ச நாள்ல உங்களுக்கே உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா இப்பதான் நம்ம முதல் முறையாக இப்படி இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறோம். பிறகு இந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறத பகல் எடுத்துக்கிற மாத்திரைய பாதியா குறைச்சிட்டு நைட் எடுக்கிற மாத்திரையை கண்ணி பண்ணுங்க. பிறகு பகல் எடுக்கிற மாத்திரைய அறவே நிப்பாட்டிட்டு நைட் எடுக்கிற மாத்திரை விட்டு எடுத்துட்டு வாங்க. அதுக்கு பிறகு நைட் எடுக்கிற மாத்திரையில ஒரே நாளில் குறைக்க கூடாது. எல்லாத்தையும் பாதி பாதியா ஒரு 2 மாசம் ஆக்கி குறைங்க. அடுத்தது கால்வாசி ஆக்கி குறைங்க. படிப்படியாக குறைச்சிங்கன்னா நிச்சயமா நம்மளால மாத்திரைகளுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். புரியுதுங்களா? எப்படி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே போதும், அந்த மாதிரிதான் மாத்திரை. ஸோ நீங்க ஆங்கில மருத்துவம் எது எடுத்துக்கிட்டாலும் கூட சரி, இந்த அடிப்படையில இந்த அடிப்படை உண்மையை நீங்க விளங்கிக்கணும். வாளியை எடுத்து ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. புதை ஷேட்ல இருந்து காலாட்டி தப்பிச்சவதா எவனுமே கிடையாது. வாளியை நேருக்கு நேர் எதிர்த்தா ஃபெயில் தான். ராமரோட அணுகுமுறை தான் நாம் எடுக்க வேண்டிய அணுகுமுறை. ஓகேங்களா? அந்த அணுகுமுறை வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய மன எண்ண உணர்வுகள் சிந்தனைகள் அனைத்துக்கும் சுதந்திரம் அளிப்பது, செயல் உட்பட எல்லாத்துக்கும் கில்ட் ஃபீலிங் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுக்குறது, அத்தனையும் பாஸ் பண்றது. பண்ணீங்க அப்படின்னா நீங்க டோட்டலா உங்களுடைய நீங்க சொன்ன விஷயம் சொல்லாத விஷயம் எத்தனை உங்களுக்குள்ள இருந்தாலும் அத்தனையும் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா உங்களை விட்டு அது என்ன ஆயிடும், வெளியே போயிடும், உங்களை கடந்து வெளியே சென்று விடும். அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துரும். அப்படிங்கிற விஷயத்தைத்தான் நான் இன்னைக்கு பல்வேறு கோணங்கள்ல ஓசிடியோடைய ரிலேஷன்ஷிப்னு சொல்றேன். இது ஒரு பிரச்சனையா நினைக்காதீங்க. சில விஷயங்கள் நம்ம கிட்ட கொஞ்சம் எக்ஸசிவா இருக்கு, மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்காக நம்ம சரியில்லைன்னு உங்களை சரியில்லைன்னு நீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க. இந்த விஷயத்துக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க வந்து ஃப்ரீடம் கொடுக்கறதுங்கிறது அடுப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விறகு ஊறுகிற மாதிரி, ஆட்டோமேட்டிக்கா தணல் தணியும், அவனுடைய வேகம் குறையும். இதை வந்து ஒரு நாள் இல்லை, நம்மளுடைய பாதிச்ச அளவு இதெல்லாம் பொறுத்து நீங்க உங்களுக்கு உங்களுக்கு மருந்தே எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டாக்கு தான். இதை நம்ம அடுத்தது வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். நேற்று சொன்ன எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வாய்ப்பு இருக்கும் போதுல இந்த டாக்கை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் அவசியம் இல்லை, இதுதான் அதை விட பவர்ஃபுல்லாக வேலை செய்யற விஷயம். உங்களை நீங்கள் முரண்படாமல் உங்களுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்கணும். உங்களோட நீங்க சண்டை போட வேண்டாம். முரண்பட்டு தான் வீணாக போகணும். போதும், தெரியாம முரண்பட்டோம், இப்போ இனிமேல் அவசியம் இல்லை, இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம், விடுபட்டுருவோம். அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு ஃப்ரீடமாக நம்மளால வாழ முடியும். இந்த பல காலமாக நாம் சுமந்து கொண்டிருந்த மன இறுக்கம் குற்ற உணர்ச்சியின் கோர பிடியிலிருந்து விடுபட்டு நீங்கள் எல்லாம் மன ஆரோக்கியம் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்று இந்த மனநலனை பற்றி சிந்திக்கக்கூடிய அத்தனை ஆராய்ச்சியாளர்கள் சித்த புருஷர்கள் அத்தனை பேரையும் வணங்கி இது எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் கிளியராக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து இது நான் ஒரு பெரிய ஒரு லெக்சர் கொடுத்துருக்குறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்போ நான் சொன்னதில், ஜெயமணி சொன்னதில், ஐயா பேசுனதில், இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஜெகதீஷ் ராமனா? கண்ணன். ஜெகதீஷ் கண்ணன், கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. ஜெகதீஷ் கண்ணன் பேசுங்க. ஐயா, உங்க விளக்கங்கள் எல்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சுதுங்க. ரொம்ப சந்தோஷம். அதுல ஒரு சின்ன மைல்டான டவுட் சொல்லுங்களேன். அதாவது எனக்கு இந்த ஓசிடி ப்ராப்ளம் நிறைய இருக்கு, பல விதமான இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது நிறைய வந்துட்டு போகும். உதாரணத்துக்கு பிரீத்திங் பத்தி வரும், அது ஏவேன்றது இப்ப அதை வந்து நிறுத்த முடியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். அதை வந்து அதை படி விட்டுட்ட அதான் போயிடும். என்ன பிரச்சனை சொல்லுங்க?
இல்ல ப்ரீத்திங் ஏன் வருது அதுக்கு ரெஸ்ட் வேணாமான்றது மாதிரி இது மூச்சு ஏன் வருதுன்னா ஆமா ஆமா ஒரு ஸ்டார்டிங்ல அது வந்து அது எனக்கு சில்லின்றது நல்லா தெரியும் அது இல்லனா உயிர் வாழ முடியாதுன்றது நல்லா தெரியும் ஏய் புரியுறதுக்காக கேட்டேன் வேற ஒண்ணு இல்ல ஓகே அது அது வந்து வந்துட்டே இருக்குங்கயா அது அது ஓகே அது அது நம்மளால பிடிச்சாலும் முடியாது அது பாட்டுக்கு வந்துரும் அதுக்கு என்ன ஃபேன்ல பண்ணனுமா அப்படிங்கற மாதிரி எனக்கு மைண்ட்ல சொல்றது வச்சு கன்ஃபியூஸ் ஆகுது. அத பத்தி கொஞ்சம் தெளிவு. இல்ல ஃபேன் விழுந்துருமோ நினைக்கிறதானே சொல்றீங்க. ஃபேன் விழுந்துறல இல்ல. ஃபேன்ல ஏதாவது நம்ம வச்சு பண்ணிப்பேனோ. சூசைட் பண்ணிக்கிறீங்களோன்னு சொல்றீங்க அப்படிதானே? ஆ. இல்ல இப்போ என்னன்னா ஃபேன் இருந்தா நம்ம ஏதாவது கயிறு மாட்டிக்குமோன்னு ஒரு எண்ணம் வருது அப்படிதானே? அது மாதிரி அப்புறம் அந்த நாக்க வந்து நான் கடிச்சுப்பேனோ. தேவையில்லாதது. இப்போ என்ன சொல்றேன் உங்களுக்கு ஜெகதீஷ் கண்ணன் பல தடவை பல கோடி தடவை இந்த மாதிரி எண்ணம் வந்திருக்கு இல்லையா? ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல கோடி தடவை வந்திருக்கு தானே? நாக்க கடிச்சுக்கிட்டீங்களா இல்ல இந்த மாதிரி ஏதாவது செய்துக்கிட்டீங்களா? இல்ல இல்ல புரியுதுங்களா? ஆனா நம்ம மனசு தொடர்ந்து பயமுறுத்தி அது உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கு. புரியுதுங்களா? ஒரு காலம் நீங்க அந்த மாதிரி நடக்கல. இப்ப உங்களுக்கு எத்தனை வருஷமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு? எனக்கு 15 வருஷமா இருக்குங்க. சரி 15 வருஷம் நீங்க எத்தனை இல்ல சொல்றேன் 15 வயசு 15 வருஷத்துல எத்தனை தடவை நீங்க சூசைட் பண்ணிருக்கணும்? இல்ல ஒரு பேச்சுக்கு கேக்குறேன் சும்மா. நம்ம ஏன்னா நம்ம இதை பத்தி பேசுறதுனால சொல்றேன். எத்தனை தடவை பத்தி இதை பத்தி பேசிருக்கணும்? 5 வருஷத்துல எத்தனை வாட்டி மூச்சு நின்று இருந்தா நம்ம எப்படி முதல்ல வாழ்ந்துருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நாம இப்ப 5 வருஷம் தொடர்ந்து மூச்சோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இத்தனை எண்ணத்தோட தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வர்ற இந்த சூசைடல் தாட்டும் சரி, உங்களுக்கு வர்ற இந்த மூச்சு இதாயிடுமோங்கிறத பத்தியும் சரி, இது எது வந்தாலும் உங்களை மீறி வர்றதா எடுத்து நீங்க ஃப்ரீடமா விட்டுருங்க. அத வந்து உங்களுக்கு ஃபேன்ல வந்ததுன்னா கொஞ்ச நேரம் நிதானமா கவனிங்க. வரட்டும், சரி கயிறு மாட்டுறோம் மாட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஃபுல்லா ஃப்ரீடமா விட்டுருங்கன்னு சொல்ல வரக்கூடாது. நீங்க எதிர்த்து செயல்படுறீங்கல்ல, கிட்டத்தட்ட வரக்கூடாதுன்னு எதிர்த்து போராடுறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு வகையில போராடுனேன். ஆனா அந்த நீங்க வந்து அதே இது நீங்க சொன்னதா ஏன் சொன்னாரு? அதுக்கப்புறம் அந்த இது போயிடும். இல்ல இல்ல போயிருங்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணோம். நம்மளால வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சுதந்திரம் கொடுத்துடணும். அது இறந்துட்டு போட்டுன்னு கொடுத்துருங்க. இப்ப மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறீங்களா? ஆமாங்கய்யா. ஆமா, இப்ப மாத்திரை எடுத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப 5 வருஷங்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு கொஞ்சம் வீரியமா அது உள்ளுக்குள்ள எகென்ஸ்டிங் ஆயிருக்குது இல்லையா? இதை என்ன பண்ணாக்க நீங்க வந்து இன்னைக்கு முதல்ல இந்த வகுப்பு பேசினதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியுதா? நல்லா புரியுதுங்க. சரி, இப்ப இந்த கண்ணாடி டம்ளர் சில உதாரணங்கள்லாம் நீங்க என்னன்னா இப்ப நம்ம பேசின டாக் தான் உங்களுக்கு மருந்து முதல்ல. இல்ல நீங்க பேசினதுல அதான் ஒரு ஒரு டாபிக் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்ப வந்து நீங்க அந்த சொல்யூஷன் கொடுத்தீங்களே, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல சர்ச் பண்றது அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஃபேன திங்க் பண்றப்ப நீங்க அது மாதிரி நம்ம இல்ல இப்ப என்ன ஜெகதீஷ் அது ஒரு லிங்க் மாதிரி வருது அதுக்கு. இல்ல ஜெகதீஷ் உங்க பிசினஸ் என்ன? ஐடில ஒர்க் பண்றீங்க. இப்போ ஐடில ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஐடில வந்து உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்காக நீங்க எதை நெட்ல பாக்குறதும் கூகுள் சர்ச் தப்பே கிடையாது. என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது உங்களுடைய துறை ஃபீல்டு சம்பந்தப்பட்ட இது என்ன, நீங்க வெப்சைட் டிசைன் இருக்கலாம், ஆப் டெவலப்பரா இருக்கலாம், என்ன கூட இருக்கலாம் வச்சுங்க, அது சம்பந்தமான நாலேஜ உங்களுக்கு கொடுக்குற டாஸ்கை ஹேண்டில் பண்றதுக்கு என்னென்னக்கு கூகுள் சர்ச் உதவியை நாடணுமோ நாடிக்கிங்க. அதனால எந்த தப்பும் கிடையாது. இப்ப ஃபேனுக்கு நீங்க சூசைடல் ஃபேன் பிளஸ் சூசைடல்னு போட்டா அதுல ஓரா லிஸ்ட் வரும்.
பிரீத் டெத்னு போடுங்க, 1000 கூகுள் சர்ச்ல ரிசல்ட் வரும். வருமா வராதா? வரும். இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையா? இது நாமளா தொலைவி தான போறோம்னு சொல்லி கேக்குறேன். தேவையில்லை. சொல்றது உங்களுக்கு புரியும். உங்க உங்க நான் சொல்றது வந்து உங்களுக்கு வருமானம் வருது, அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய திறமையை வளர்த்திக்கிறதுன்னு பொருட்டு, அது செயல் சம்பந்தமா தான் சொல்றேன். வெளியில வருமானத்திற்கும் நம்மளுடைய தேவைக்காக நம்ம செயல் செய்யறதுக்கும் செஞ்சுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இதுக்கு நம்ம யோசிக்கணுமா இல்ல? இது இது நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? இந்த தாட்டுக்கு நம்ம முதல்ல கூகுள் சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதான்னு கேக்குறேன். இல்லைங்க, அந்த மாதிரில நான் பண்றது இல்ல, பண்ணது இல்ல. அதுக்கடுத்து அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வர்ற மாதிரியே தோணும். இப்ப வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு டிசீஸா மாறிதா இல்லையா? கண்டிப்பா. இப்ப வந்து தொழிலுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்னால தப்பு இல்ல. இந்த இன்ஃபர்மேஷன் தேவையா? தேவையில்லை. இது வந்து அதாவது இது வந்து அன்கான்சியஸா நடந்தா பரவாயில்ல, கான்சியஸா நாம தானே போய் சர்ச் பண்றோம். இது தேவையில்லை. இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச் பண்றதை நிறுத்திட்டீங்கன்னாவே பாதி துன்பம் நீங்கிடும் சொல்றேன். மோர் இன்ஃபர்மேஷன் தான் மோர் டிசீஸ். கார் ஓட்டணும்னா ஸ்டேரிங், பிரேக்கு, ஆக்சிலேட்டர், ரியர் மிரர் பாக்குற பேசிக் அறிவு இருந்தா போதுமா தவிர, மெக்கானிக்கா இருந்துதான் கார் ஓட்டணும்னா யாராலையும் கார் ஓட்ட முடியாது. ஹலோ, சொல்லுங்க. ஒரு அளவுக்கு அறிவு இருந்தா போதும். அது மாதிரி நமக்கு வந்து தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தான் போகும். ஓவர் இன்ஃபர்மேஷன் தான் ஓவர் பிரச்சனை, ஓவர் திங்கிங் தான் ஓவர் டிசீஸ். நீங்க ஓவர் திங்கிங் எதுக்கு பண்ணலாம்னா, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, உங்க ஃபீல்டுல உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, உங்களை அறிவை மேம்படுத்துக்கிறதுக்கு திங்க் பண்ணுங்க. அது வந்து உங்களுடைய ஸ்கில்ல வளர்த்தும், நீங்க இன்னும் டெவலப்மெண்டா போகலாம். அது வந்து ஆரோக்கியமான விஷயம். நீங்க உங்க ஃபீல்டுல ஒரு மாஸ்டரா கூட ஆகுங்க, அது சிறப்பு. சரிங்க. பண்ண முடியாதது நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா இவரே சக்சஸ்ஃபுல் இல்லையா? ஆமா. ஐக்யூ பிரில்லியன்ட் இல்லையா? அதை வளர்த்துக்குங்க, தப்பு கிடையாது. இந்த மாதிரி அன்னெசரியான விஷயத்த நாம ஏன் அதை இது டெவலப் பண்ற மாதிரி இதையும் டெவலப் பண்ணணுமா என்ன? இல்லைங்க, இதே மாதிரி தான் நான் வந்து டேப்லெட்ஸ் கம்மி பண்ணி நிப்பாட்டி திருப்பி ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்து அக்ரிவேட் ஆயிடுது. இல்ல இல்ல, நீங்க என்ன பண்ணு, மாத்திரையை முதல்ல டோட்டலா நிப்பாட்ட கூடாது. ஃபர்ஸ்ட் இது மாதிரி மூணு தடவை பண்ணி என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு இப்ப தெரியுதா ஜெகதீஷ்? தெரியலையா? தெரியுதுங்க. இப்ப என்ன, இப்ப இவ்வளவு நாள் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பிரச்சனைங்கிறது தெரியும், ஆனா அதுக்கு என்ன சொல்யூஷன்றது உங்களுக்கு தெரியாது இல்ல? இப்ப உங்களுக்கு தெரியுது தானே? அதுக்கு சுதந்திரம் நம்ம கொடுத்துடணும். அது எப்படி வேணாலும் வந்துட்டு போகட்டும், ஃப்ரீடம் கொடுத்துடணுங்கிறது இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. செயலே இருந்தாலும் அதுக்காக குற்ற உணர்ச்சி அடையாது, கில்ட் ஆக வேண்டாம், அதை நேச்சுரல் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டோம் நாம. புரியுது இல்லையா உங்களுக்கு? சொல்லிக்கிறோம். ஒரு சூசைட் உங்களுக்கு ஒரு சூசைடல் தாட் வருதுன்னு வச்சுக்கீங்க, நீங்க ஹேங்கிங் பண்ணிக்குவீங்கன்னு ஒரு தோணல் வந்துச்சுன்னா, என்னடா கரும காலங்காத்தால நீங்க இப்படி ஒரு தாட் வந்துச்சுன்னு நீங்க ரொம்ப உங்களை டிப்ரெஸ்ட் ஆகி கீழே போறதை விட, ஆமா அது பாட்டுக்கு வந்துச்சு ரைட்டு, நம்ம அது வந்தா வந்துட்டு போட்டோம்னு சொல்லி ஃப்ரீடம் விடுறதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இல்ல? அதை எதிர்ப்பு காட்டுறதுக்கும் அதுக்கு எதிர்ப்பு காட்டாம இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்ல? எதிர்ப்பு காட்டும் போது அது வந்து வீரியமாயி நம்மளை இன்னும் டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கு நேச்சுரல் தான், மனசு வந்து எப்படி வேணாலும் செயல்படலாம், அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத இயக்கம். நம்ம அறிவால ஒரு காலம் கட்டுப்படுத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கும் போது அது மனசுதான் இதெல்லாம் வெளிப்படுத்துது. அங்க நமக்கு வந்து ஒண்ணுமே பேச முடியாது, அங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தானே இப்ப நம்ம புரிதல் மூலமா புரிஞ்சுக்கிற விஷயமே. சண்டை போடுவீங்களா? இல்லைங்க. லன்ஸ் கிட்ட சண்டை போட்டா ஜெயிக்க முடியுமா?
நீங்க நுரையீரல் கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க மூச்சு வரக்கூடாதுன்னு. அது புரிஞ்சுங்க, அது நல்லா அதுல இருந்து டக்குன்னு வந்துருவ அந்த தாட் இருந்தா. சில இந்த இந்த இது வந்து சில சமயம் அக்ரிவேட் ஆகுறப்ப வெளியில இருந்தால வீட்டுக்கு வர்ற மாதிரி வரப்ப ஃபேன்க்குமே பயப்படுவோம், அந்த மாதிரி எல்லாம் தாட் நிறைய வந்து. எல்லாத்துக்குமே நீங்க வந்து அனுமதி அளிங்கன்னு சொல்றேன், பாஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன், ஃபெயில் பண்ணாதீங்க, தப்பு நினைக்காதீங்க, கில்ட் ஆகாதீங்க, அவ்வளவுதான். இப்படி நீங்க இருக்கிறது சரியில்லை நிறைய வாட்டி திருந்தும் நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லையா, நாம இப்படி இருக்கிறது சரியில்லை இது தப்பு அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா. இப்ப நீங்க உங்களுடைய எல்லா வேலையும் சரியில்லையா? இல்லாட்டி முதல்ல எங்களால ஐடில ஒர்க் பண்ண முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்சம் ஐடில ஒர்க் பண்ண முடியுமா சொல்லுங்க. ஆனா இந்த டேப்லெட் இது எடுக்கிறதுனால என்னோட ஸ்கில்ஸ் டிஸ்டர்ப் ஆகும், டிஸ்டர்ப் ஆகுது ஆகும் இல்லைன்னு சொல்லல, நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு கண்ணாடி டம்ளர்ல ஸ்பூன் போட்டு வச்சுக்கீங்க. நாம இந்த வகுப்பு எல்லாமே அடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம், டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர். நான் இப்ப உங்களுக்கு இந்த டாக்ல எதுலயோ உள்ள உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்ல, அந்த டாக்கை மட்டும் அதுதான் மெடிசனே. ஒரு டாக் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஒரு மருந்து எடுத்துக்கிற மாதிரி கேட்கறது. கேட்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஃப்ரீடம் ஆவீங்க. ஃப்ரீடம் ஆவீங்களா ஆவீங்களா ஆக மாட்டீங்களா? இவ்வளவு நாளே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தீங்க, நீங்க சண்டை போட சண்டை போட வளர்ந்துட்டு இருந்தது, சண்டை போட நிப்பாட்ட போட்டு ஒரு விஷயம் எப்படி வளர முடியும்? புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்கா அது ஃபேட். இது வந்து இப்ப இன்னைக்கு சொல்லிட்டோம் நாளைக்கு மறையுமா? ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும், படிப்படியா தான் மாத்திரை குறைக்க முடியும். நீங்க வந்து பகல்ல சாப்பிடற மாதிரி சாப்பிடறத பாதியா குறைங்க, நைட் சாப்பிடற மாதிரி நிப்பாட்டாதீங்க, ஒரு மூணு நாள் ஆறு மாசத்துக்கே வச்சுக்கோங்க. இல்ல என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பகல்ல சாப்பிடற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சிட்டு வந்துருங்க, நைட் சாப்பிடற மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. பிறகு நைட் சாப்பிடுற மாத்திரைய கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க, ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்துக்குள்ள ஒரு மாத்திரையோ ரெண்டு மாத்திரையோ வந்துட்டா கூட பரவாயில்ல தானே. நிறைய மாத்திரை சாப்பிட்றதுல இருந்து ரெண்டு மாத்திரை சாப்பிட்றது பரவாயில்ல தானே. நான் சொன்னல, 30 சிகரெட் குடிக்கிறதுக்கு 3 சிகரெட் குடிக்கிறது பரவாயில்ல தானே ஜெகதீஷ்? ஆமா, அந்த மாதிரிதான் மாற்றம் வரும். புரியுது. நீங்க வந்து மாத்திரையே இன்னும் போடக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. மாத்திரையோட அளவு குறைஞ்சிருந்தாவே நம்ம ஆரோக்கியம் அந்த அளவுக்கு உடம்பு என்ன எனர்ஜி லெவல்ல பிக்கப் ஆகும்ல. அதாவது ஒரு பக்கம் உடல் மன ஆரோக்கியம் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது, மாத்திரையோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஓகேங்களா? மன ஆரோக்கியம் மேம்படும், உடல் அதாவது மாத்திரையோட தீவிரம் குறையும். அப்படிதான் குறைக்க முடியும். இது போக வந்து எர்த்திங்னு ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், நீங்க கேட்டதுனால சொல்றேன். நீங்க வந்து மண்ணோட உங்களை வந்து கனெக்ட் பண்ணுங்க. மண் இருக்கு இல்லையா, மண்ணோட வந்து உங்க பாதம் வந்து போடணும் டைரக்ட் எர்த்து. நம்ம இந்த கம்ப்யூட்டர்லாம் எர்த் போடுவாங்க இல்லையா, கறி இதெல்லாம், அந்த மாதிரி வந்து மண்ணுங்கிறது வந்து நமக்குள்ள இருக்கிற ஒட்டு மொத்தத்தையும் வந்து இங்கேயும் உடம்புக்குள்ளேயும் ஒரு பெரிய கரண்ட் தானே உற்பத்தி ஆகுது, அதுல இருக்கிற எக்ஸசிவ் வோல்ட் எல்லாம் எர்த் பண்றது தான் மண்ணோட நம்ம இணைக்கிறது. ஒரு ஒரு 2 லிட்டர் தண்ணியில ஒரு உப்பு ஒரு ஒரு கை போட்டு கொஞ்சூண்டு நிலத்தை பள்ளம் பண்ணி அந்த தண்ணி ஊத்தி காலை வச்சு நிப்பா உட்காருங்க. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 45 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது எதையோ ஒரு வேலை செய்யறது இல்லைன்னா இன்னும் கூட கண்ணை மூடி உங்களுக்குள்ள இருக்கிற இந்த சூசைடல் தாட்டு இந்த திங்கிங் எல்லாம் வந்து அப்படியே வந்து உங்க தலையில இருந்து பிரெயின்ல இருந்து அப்படியே முதுகு தண்டு வழியா இறங்கி பாதம் வழியா அந்த மண்ணோட எர்த்தா வர மாதிரி நீங்க அதோட பூமியில இறங்குற மாதிரி ஒரு விஷுவல் பண்ணுங்க. அப்ப என்ன ஆனா கேட்டா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், மைண்ட் வந்து ஒரு ஃபுல் ரிலாக்ஸேஷன் தான். இது வந்து ஒரு பயிற்சி கிடையாது, நீங்க மண்ணோட உங்களை இணைக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற இறுக்கம் தளர்வடையும் சொல்றேன். மண்ணுலதான் ஒரு தொட்டி மண் வச்சு செஞ்சா அது எர்த்திங் கிடையாது. புரியுதா? டைரக்ட் எர்த் மண்ணோட பண்ணீங்கன்னா இன்னும் இந்த ரிலாக்ஸேஷன் அதாவது உங்களை வந்து இந்த பூமியோட இணைச்சிக்கிறீங்க. வாரம் 2 தடவை ஆயில் பாத்து நல்லா ஃபுல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு ஆயில் பாத்து எடுங்க, நல்லா இருக்கும். படிப்படியா இந்த மாதிரி உடல் மேம்பாட்டு விஷயங்களையும் நீங்க ஒரு பக்கம் செய்யணும். செஞ்சீங்கன்னா நல்ல மாறுதல் கிடைக்கும். கண்டிப்பாங்க. இது உங்களோட தொடர்பு கொண்டு இதுல வீக்லி இது பண்ணலாம் பேசுங்க. என்னுடைய நம்பர் நான் சொல்லிடுறேன், 999 420
போது உங்களுக்கு அது இன்னும் நல்லா டெவலப் ஆகும் சரிங்களா? பாருங்க ஐயா பாபுலால் ஐயா ஸ்கிரீன்லயே போட்டிருக்காங்க, சரவணன் மொபைல் நம்பர் போட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல உங்க தகவலை தெரிவிச்சு, ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் டைம் எடுத்துதான் பேசணும் ஜெகதீசன். மாத்திரைகளோட தீவிரத்தை குறைச்சிருக்கிறோம், பல பேரை சரியாக்கிருக்கிறோம், ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு சூசைட் எல்லாம் இருந்து மீண்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கால. அதான் எனக்கு வேணுங்கய்யா, மருந்துல இருந்து வெளியில வந்து நார்மலா இருக்கணும். ஏகப்பட்டது இருக்குது, அதனால ஒரு சரவணம் எல்லாம் பத்தாது, ஒரு நிறைய பேர் வேணும். சரிங்க சரிங்க. ஆயில் வந்து நல்லெண்ணெய் தானங்கய்யா? ஆமா, வாரத்துக்கு ரெண்டு நாள் புதன் சனிக்கிழமை பழைய மூட்டு மெத்தட் தான், வேற ஒண்ணும் இல்லைங்க, அதை செஞ்சீங்கன்னா போதுங்க. இல்ல உடம்பு ஃபுல்லாவா? நல்லா பண்ணிட்டு குளிங்களா, என்ன தப்பு இருக்கு? உடம்பு குளிர்ச்சி அடையிட்டு நீங்க ஐடி ஃபீல்டுனா ஏகப்பட்ட டென்ஷனால இருப்பீங்க, கொஞ்சம் குளிங்களா. சரிங்க சரிங்க சரிங்க. ரைட் ஐயா. ஓகே ரைட். இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, SW சொல்லிட்டு ஏதோ ஒரு மொபைல் நம்பரா ஏதோ ஒரு, அவங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ பேசுங்க. இந்த ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அதுல கொஞ்சம் பேசுங்களேன். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்ப சொல்லுங்க. வணக்கம், சிறப்பா இருந்தது வகுப்பு முழுவதும். சரிங்க, நீங்க? நான் தேவராஜன், புதுக்கோட்டை. அகத்தோடாம வந்து புறத்திலேயே செயல்படுறது வந்து மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறது வந்து மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுது. இல்ல அகத்துக்கு வந்து சொல்றதுக்கான சூழலும் வந்துருது. சொல்லுங்க. அதை விட்டு வெளியே வர முயற்சி பண்றாரு, ஒரு டைம் பிக்ஸ் பண்றாரு, விட்டுறாரு, அப்புறம் திரும்ப திரும்ப அதே இது வந்து ஞாபகம் வந்துடுது, திரும்ப தொடர்றாரு, அது அப்படியே வந்து விட்டுறதா இல்ல வந்து அந்த நினைவுகள் வரும்போது வந்து டச் பண்ண சொல்றாரு? இல்ல இது வந்து அவர் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல அவருக்கு தெரியுமா? கேக்குறீங்களா? இல்லைங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அவர் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல அவருக்கு தெரியுமா, அவர் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரா? கண்டிப்பா கண்டிப்பா.
முதல்ல அவர் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டா தான் இது வந்து வேலையே செய்யும். கண்டிப்பா இல்ல, அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு செயலுக்கு முழு சுதந்திரம் அளிச்சாருன்னா சீக்கிரம் வெளியே வந்தாரு. இடையில இடையில அந்த நினைவுகள் வந்துருது அப்படின்னு சொல்றாரு. அது என்ன வந்து நீங்க சொன்ன மாதிரி 30ல இருந்து 3 வந்தா கூட லாபம் அப்படிங்கிற மாதிரி பேசணும். நீங்க பிரச்சனைக்குரியவரா, உங்க பிரச்சனையா நீங்க சொல்லுங்க. அவருக்காக நீங்க பேசுறதுங்கிறது பெரிய தீர்வு தராது. உங்களுக்கு பிரச்சனையா? சேம் பிரச்சனை தான் நமக்கும் கூட. அப்படிதான். நீங்க ஏதாவது சொல்ல முடியல டீட்டெயிலா சொல்லுங்க, இல்லைன்னா போன் நம்பர்ல பேசுங்க. சரி, நன்றி. ரைட் ரைட். நிறைய டைம் ஆயிடுச்சு இப்போ. சரிங்கய்யா, எகைன் 4 o'clock செஷன் இல்லையா? ஆமா ஆமாங்கய்யா, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்ங்க. நான் 1:30 நினைச்சேன், ரொம்ப லேட் ஆயிட்டு. சரி, க்ளோஸ் பண்ணிக்கலாம்ங்கய்யா. க்ளோஸ் பண்ணிடலாமா? சரி. ஆ போய் போய். சரி, இந்த கேள்வி பதில் செஷன் ஒன்னு இருக்கு இல்லையா நெக்ஸ்ட்? எப்படிங்க? கேள்வி பதில் செஷன் ஒன்னு இருக்குல்ல? ஈவினிங் கேள்வி பதில் செக்ஷன் தாங்க. அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி. நன்றி. நான் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்றேன்.